4-5 முறை அண்ணன் ராசி அழகப்பனுடைய விழாவுக்கு என்னை அழைத்தும் வர இயலாமல் ஒரு சூழல். இந்த எல்லாத்துலேயுமே இப்போது ஒரு பொய் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். அதுக்கும் அவர் தான் காரணம். எங்கேயோ மாட்டி விட்டுட்டு இவர் வந்து பேரை போட்டு விட்டுருவார். சரி, இந்த விழாவுக்கு ஒரு 5 நிமிடத்தில் வந்துடலான்னு சொல்லிட்டு தான் சொல்லி தான் கூப்பிட்றேன். 5 நிமிடம் வா, நீ கிளம்பிடலாம், இங்கே 2 நிமிஷம் சரி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் அங்கே வந்ததுக்கு பிறகு இந்த சூழல், தமிழ் ஸ்டுடியோ அருணோடைய ஏற்பாடு வந்து வேறு மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தினுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வந்து ஆகாயத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணாந்து பார்த்தோம்னா கீழே வாரி விட்டுருவானுங்க. அதனால் வேண்டி எங்கேயாவது ஆகாயத்தை பார்க்குறேன்னா, ஒன்றும் ஊருக்கு வெளியே போகணும், இல்லை கடற்கரைக்கு போக வேண்டியது இருக்கிறது. சிட்டி நகரத்துக்குள்ளே ஆகாயத்தை பார்க்குறது என்பது ரொம்ப அபூர்வமான ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும்போது இந்த திறந்த அதில் வெளியில் வந்து பார்க்கும்பொழுது ஆகாயம், நிலவு, அங்கங்கே சத்தம், ஒரு பக்கம் வந்து மசூதியோடைய அந்த ஒளி, இதெல்லாம் கேட்கும் பொழுது மறுபடியும் கிராமத்துக்கு கொண்டு போ. ஒருவேளை தாய் நிலம் இங்கே வெளியிட்ட தான் சரியாக இருக்கும்னு அருணும் ராசி அழகப்பனும் சேர்ந்து முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனவே அந்த முடிவு எடுத்ததுக்கு முதல்ல 2 பேர்த்துக்கும் நன்றி. ஏன்னா சரியான களத்தில் இதை வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இந்த கவிதையின் உழை பற்றியும் நிலத்தை பற்றியும் நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் அங்கே என்னென்னா, இருக்கிறதே ஒரு 40 பக்கம் இதுதான். இதில் வந்து எல்லாருமே எல்லா கவிதையுமே உடன் சொல்லிட்டாங்க. இப்போ சில பேர் சொல்லும்போது அது மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு கவிதையாக இருக்குது. அதனால் வேண்டி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அநேக பேர் வந்து அந்த கவிதையை வாசிக்க போகிறீங்க. எல்லோரும் புத்தகம் வாங்குங்கிறத விட இது மாதிரி கவிதைகளை பற்றி வெளியில் பேச வேண்டி இருக்கிறது. நம்ம வாங்கி நம்ம படிச்சுட்டு நம்ம இதில் வைக்கிறது இது போல் ஊடகங்களில். இங்கே பார்த்தீங்கன்னா, சுந்தர புத்தகம் ஆரம்பிக்கும் போது சொன்னார், என்னுடைய பேரன் சாப்பிட எவன் கனிமரன் வைப்போம் வைப்பான் அப்படிங்கிற ஒரு கவிதையில் தொடங்கி, அதற்கு பிறகு வந்து மேடம் வந்து உள்ளுக்குள்ளே அந்த மனிதர்களை விட மண்ணை எவ்வளவு நேசிக்கிறார் அண்ணன் ராசி அழகப்பன் என்பதை மிக அற்புதமாக நிறைய கவிதைகள் கொண்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் நிதர்சனமானவன் தராசு மாதிரி தாண்டான்னு சொல்லிட்டு அமிர்தம் சகோதரர் அமிர்தம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இது பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு போனார். ஆனால் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு கவிதைக்கு பக்கத்தில் ஒரு ஓவியத்தை வரைவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்ன அன்பு சகோதரர் அமிர்தம் அவர்கள், தனித்தமிழை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார். ஒரு சின்ன முரண்பாடு பாருங்க. அதில் மட்டும் நாங்கள் கலப்படத்தை ஏற்றுக்குவோம், ஆனால் கவிதையில் மட்டும் ஓபத்துக்குன்னா அது எந்த வகையில் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியல. ஏன்னா வேறு இங்கே கிடக்கிற பெரிய சப்தத்தில் தவறுன்னு சொல்ல, சினிமாக்காரன் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வக்காலத்து வாங்கலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தாமரை கூட முதல் கவிதை அரங்கம் என்று. ஆனால் இன்றைக்கு தாமரை அங்கிருந்து கமர்சியலுக்கு வர்றாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய ராஜப்பாட்டை இந்த நாற்காலி போதும் என்று இருக்கீங்க, உங்களுக்கான சாம்ராஜ்யம், உங்களை சுற்றில ஒரு மிகப்பெரிய அரண் இருக்கிறது. அந்த அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் படிக்க தலை கணக்கும், அது தவறில்லை தமிழ் படி வழி பிறக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அப்போ அந்த மொழி உங்களுடைய ஆளுமை கொடுத்துருக்கிறது. ஆனால் என்னென்னா, கொஞ்சம் கமர்ஷியலுக்கு வரும்பொழுது தான் நிறைய சப்தங்களுக்கு மத்தியில் நம்ம சப்தம் கேட்காமல் போயிடுமோங்கிற ஒரு பயம் எல்லா படைப்பாளர்களுக்கும் இருக்கிறது. யாருக்கு வந்து என்னுடைய கவிதை நாலு பேர்த்துக்கு தெரியணும், எப்படி பெண்டுபி சேர்க்கறது வெகுஜனங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பயம் இருக்கிறதுனால தான் இந்த கோட்டோவியங்களும் இந்த நிறம் மாறுதலும் தடுமாறுதலும் தடம் மாறுதலும் இங்கே படைப்பாளிகளுக்கு தேவைப்படுகிறது. அப்படி வந்ததுனால அண்ணன் அமிர்தம் அவர்கள் வந்து அதை மன்னிச்சு விடலான்னு நினைக்கிறேன். அந்த ஓவியங்களை, ஏன்னா ஓவியங்கள் எனக்கு பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது மன்னிச்சு விடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சொன்னது நியாயமான விஷயந்தான். நான் மட்டும்தான்டா ராஜா, என்னுடைய பக்கங்களில் என் கவிதைக்கு நான் தான் ராஜாங்கிற அந்த திமிரு பிடித்திருக்கிறது. ஏன்னா திமிரும் இல்லாமலாம் ஒரு படைப்பாளன் இருக்கக்கூடாதுங்க. ஆனால் ராசி அழகம் மட்டும் அது இல்லைங்கிறத எனக்கு வருத்தமே. ஒரு படைப்பாளனுக்கு திமிரு வேணும், நானே திமிரா இல்லைன்னா என் படைப்பு எப்படி திமிரா இருக்க முடியும்? நான் ஏன் குனியணும்? கண்ணதாசன் சொன்னது போல, படைப்பதனால் நான் இறைவன் என்றானே, படைப்பவன் திமிரா இருங்கன்ற நான், இல்லைன்னா படைப்பு செத்து போகும். அந்த திமிரு இல்லைன்னா படைக்காதீங்கன்ற நான். ஏன்னா ஒரு படைப்பாளனுக்கு, அதாவது இப்ப கூட சொல்றேன், எல்லாம் தெரிஞ்சதுதான், நான் என்பது தலைக்கணம் அல்ல, நனக்கு என்று ஒரு வார்த்தை அல்ல, தான் என்பது மட்டும்தான் தலைக்கணம். அந்த நான் என்கின்ற நம்பிக்கை திமிர் தான் ஒரு படைப்பாளருடைய மிகப்பெரிய திமிர். அந்த நம்பிக்கை திமிர் இல்லை என்றால் படைப்பு செத்து போகும். இதில் அற்புதமாக முத முத பேச சொல்ல நினைக்கிறேன். அடுத்த ராசி அறுப்பனுக்கு ஒரு தலைப்பை கொடுத்துருப்போம், நீங்கள் ஒரு கோப்பை தேநீரும் ஒரு துரோகமும் நல்லா இருக்கும் போல இருக்கு. இல்லை சொல்கிறது தைரியம் வேணுங்க. ஒரு நண்பனை சம ஒரு களத்தில் வச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருந்தால் சொல்ல முடியும். சொன்னால் கோச்சிக்க மாட்டார், கோச்சிக்கிட்டா எனக்கு என்ன, மறுபடியும் சரி பண்ணலாம். நீங்கள் கொடுத்து மறுபடியும் அவருக்கு கோச்சிட்டாருனா அவருக்கு ஒரு கோப்பை தண்ணீர் வாங்கி கொடுத்து, தேநீர் வாங்கி கொடுத்து நீங்கள் சமாதானம் பண்ணிடலாம். எதுக்கு சொன்னால், இந்த நண்பர்கள் கூட்டம், இந்த கலைஞர் படைப்பாளிகள் கூட்டத்தை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது.
இவ்வளவு பரபரப்பான சூழலையும் ஒரு எளிமையான கூட்டத்தில் வலிமையான சிந்தனையாளர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்காக நான் வந்து அண்ணன் ராசியழகப்பனுடைய சார்பாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் நிறைய விஷயங்கள் நான் வந்திருக்கணும், இடையில் வர முடியலை. ஆனால் தாய்நிலத்தை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, நிலத்தை நான் வேறு ஒரு வழியாக பார்க்கிறேன். பிரசவிப்பதற்கு மட்டும்தான் கருவறை, ஆனால் தாய் நிலம் எதையுமே வெளியில் விழுங்குவதற்கும் அது ஒரு கருவறை வைத்திருக்கிறது. நான் அடிக்கடி சொன்னேன், உலகத்தில் மிகப்பெரிய மிருகம் என்பது சுழலுகின்ற இந்த பூமி தான். எவ்வளவு கொடுத்தாலும், ஆயிரம் உயிர்கள் இருந்தாலும், வளர்ந்து வளர்ந்து அதை விழுங்கி விழுங்கி செறித்து கொண்டே இருக்கிறதே, துப்பியதே இல்லையே. சரியோ தப்போ, வளர்த்து வளர்த்து விழுங்குகிறது. ஒரு கருவறை பிரசவிக்கும், ஆனால் அந்த கருவறை மீண்டு விழுங்குவதற்கும், ஏன் குழந்தை சரியோ தப்போ, மரணமோ பிறப்போ இறப்போ, நான் விழுங்குறேங்கிற அந்த தன்மை இருக்கலையா, எதையும் தாங்கும் அந்த தன்மை இருக்கலையா, அதுதான் தாய் நிலத்தினுடைய அந்த மேன்மையாக நான் கருதுகிறேன். நிறைய எனக்கு இதை பார்க்கும்போது தஞ்சாவூருக்காரங்கிறதுனால வேண்டி மீத்தனுடைய சிந்தனை, என் தாயினுடைய உச்சந்தலையில் வந்து எவனோ ஆணி வைத்து அடிப்பது போல வலித்தது ஒவ்வொரு கவிதையும். நம்ம அதை நிலத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தாய் நிலம் இந்த புத்தகம் இந்த களத்தில் இங்கே வெளியிடும் பொழுது என்ன தோன்றுகிறதால், நிலத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த ஒரு கையடக்க கவிதை தொகுப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. படித்ததோடு நிறுத்திவிடாமல், எங்கெல்லாம் ஊடகம் இருக்கிறதோ, அது வலைத்தளங்களாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், மேடைகளாக இருக்கட்டும், அது தேநீர் கடைகளாக இருக்கட்டும், இருக்கும் பொழுது நிலத்தை பற்றி பேசுவதற்கு இப்படி ஒருத்தர் எழுதியிருந்தானே, அதை சொல்லும் பொழுதுதான் அது இன்னைக்கு எப்போதுமே வந்து விளம்பரங்கள் கொடுத்து கவிதைகளை படிப்பதற்கு நமக்கு வந்து அவ்வளோ வசதிகள் இல்லை. ஆனால் வாய்ச்சொல்லில் பேசும் பொழுது, நிறைய இடத்துல உதாரணங்களை சொல்லும்போது அது வந்து அடுத்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதை பற்றி எல்லா விஷயமும் நான் கிராமத்துக்காரங்கிறதுனால வேண்டி இந்த வரப்பு வரப்புன்னெலாம் சொன்னாங்க. அம்மாவின் தாலிக்காக அடகு வைத்த வரப்பை மீட்ட முடியவில்லை என்று எப்படி சொல்லுவேன் எனக்கு, அதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். எப்படி நாத்துறது, இவங்க சொன்னாங்க இந்த ஏத்தம் போட்டு இறக்கும் போது என்ன பாட்டு, ஒவ்வொரு விஷயமும் நான் கிராமம், எனக்கு விவசாயத்தில் எல்லா வேலையும் தெரியுங்க. நாற்று நடுவேன், களப்பறிப்பேன், வரப்பு வெட்டுவேன், எல்லாமே தெரியும். என்னை விட ஒரு மிகச்சிறந்த விவசாயி எவனும் இல்லை என்று தைரியமாக சொல்லுவேன். இன்னைக்கு இறக்கி குடிச்சு கொஞ்சம் தண்ணியை மட்டும் என் நிலத்தில் விடுங்க, நான் தான் நாளைக்கு கோடீஸ்வரங்கிற திமிரெல்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லாம் விதவையாகி இன்றைக்கு கிடப்பதனால் எதை பிடிச்சி எங்கே வாழ முடியும்? அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நிலத்தை பற்றி ஒருவன் அக்கறைப்படுகிறான் என்றால், இந்த தலைமுறைகளுக்கு நாம் தெரியும், நாம் தான் இந்த நிலம் இப்படியெல்லாம் இருந்துச்சு, பச்சையாக இருந்துச்சு, ஈரமாக இருந்துச்சு, செடி வளர்ந்துச்சு, கொடி வளர்ந்துச்சு, உணவு கொடுத்துச்சு, காய்கறி கொடுத்துச்சு, கனி கொடுத்துச்சு, ஆனால் இன்றைக்கு எதுவுமே இல்லாமல் கண்ணாடி குடைக்குள்ளே இருக்கிற உணவுப் பொருட்களை மட்டுமே நம்ம வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறோம். இதுக்கு காரணம் இதெல்லாம் என்பதை சொல்லுவதற்கு அவன் நேராக பாடம் எடுத்தால் கேட்க மாட்டாங்கிறதுனால தான் கொஞ்சம் ரசனையோடு ஒரு பக்கம் படமும் ஒரு பக்கம் கவிதையும் வைத்து இந்த தாய் நிலத்தை கொடுத்துருக்கிறான். இங்கே படிக்கிறத விட கேட்குறவன் பெரியவனாகிறான், அதான் பிரச்சனை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே பேசுகிறவங்க கூட கேட்குறவங்க தான் பெரியவங்க, இவ்வளோ பொறுமையாக உட்காந்து கேட்குறீங்க இல்லையா. மேடையில் அமர்ந்திருப்பவர்களிடம் மேடையை அமைத்து கொடுத்தவர்கள் பெரிய, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டுடியோ தான் அங்கே பெரியவங்க, எல்லாத்துக்கும் ஒரு மேடை அமை, எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க, பெரிய மனசு வேணும். ஒரு படைப்பாளன் சமகாலத்தில் இங்கே ஒரே மிகப்பெரிய பஞ்சமே என்னன்னா, ஒருவனுடைய திறமையை இன்னொருவன் அங்கீகரிக்கிறதுல பஞ்சம் இருக்குதுங்க. சோத்து பஞ்சமோ, தண்ணி பஞ்சமோ, வேலை பஞ்சமோ, பணப்பஞ்சமோ எதுவுமே இல்லை, எல்லாம் தீரக்கூடிய பஞ்சம். ராசி அழகம் பட்ட திறமை இருக்குது என்பதை சத்தம் போட்டு சொல்வதற்கு நமக்கு மனம் இல்லை, அதுதான் பஞ்சம். ஏன்னா இவர் மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள உங்களுக்கு செஞ்ச துரோகத்தோடு எனக்கு எக்கச்சக்கமான துரோகம், என்ன சொல்ல முடியும்? நீங்கள் என்ன பண்ணுறது, அடைய அந்த பச்சை பிள்ளை மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது அடை போய் தொலையா அப்படின்னு சொல்லிட்டுருவோம். ஆனால் எல்லாமே ஆரோக்கியமான துரோகம் தான். அடுத்த நிமிஷம் தள்ளி விட்டு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிம்பாரு. இப்போ கூட சொல்கிறேன், ரெண்டு இடத்துல மீட்டிங் நடக்குது, என்ன அஞ்சு நிமிஷம் சொன்னீங்க, ரெண்டு மணி நேரம் ஆச்சு, நான் போயெல்லாம் இரியா அப்படின்றாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தன்மை இருக்கல நண்பர்களை அரவணைத்து இன்றைக்கு மலேசியாவிலேருந்தும் சிங்கப்பூர்லேருந்தும் பக்ரீன்லேருந்தும் வந்திருக்காங்கன்னா அவர்கள் வேலையை வேலையை வந்தாக்க இதுக்கு வந்து, ஆனால் இங்கே வந்த வேலையிலேருந்து முக்கியமான வேலையாக இந்த களத்தை ஒதுக்குகிறார்கள் என்றால், இன்னும் கவிதையையும் கவிஞனையும் படைப்பையும் படைப்பாளிகளையும் நேசிக்கக்கூடிய மனங்கள் இருக்கிறது, அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மூலமாக அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல படைப்பை எடுத்து போக வேண்டிய ஒரு களத்தில் இன்றைக்கு நாம் கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்குல்லன்னா இறைச்சலில் நம்ம காணா போயிடுவோம். இங்கே குண்டூசி விற்கனா கூட கோபுரத்து மேலே நின்று கூப வேண்டியிருக்கிறது, இல்லைனா இன்னொருத்தன் போடுற சத்தத்தில் நம்ம மறைஞ்சு போயிட வேண்டியிருக்கிறது. அதனால் படிக்கிறதோடு நிறுத்தாதீங்க, ஊடகத்தில் இந்த கவிதைகளை பற்றி பேசுங்க, நல்ல ஒரு களங்களை உதாரணங்களாக எடுத்துக்கொடுங்க. நான் கூட சொல்லுவேன், நீ வந்து ஒரு புத்தகத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டனே, நீ சரி பரப்பன்னு நினச்சிதான், எப்போ நீ வந்து வண்ணத்து பூச்சின்னு ஒன்று பண்ணிய பரப்பன்னு நினச்ச, மறுபடியும் புத்தகத்துக்குள்ளேயே போய் முடங்கி போறியே அப்படின்னு. அதுக்கு புத்தகம் தவறென்று சொல்லவில்லை, இந்த புத்தகம் எல்லார்ட்டும் போய் சேர்றதுக்கு நீ படைப்பாளனாக வெளில தெரிய வேண்டியிருக்கிறத.
இங்க இருக்கிறவங்களே அதி புத்திசாலி நான் இல்லைங்க, கொஞ்சம் அறிமுகமானவன் அவ்வளவுதான். என்னை விட எல்லாரும் மிகச்சிறந்த படைப்பாளி, அதை நான் எப்போதுமே மனமுகர்ந்து சொல்லுவேன். ஏன் என்னை மதிக்கிறீங்கன்னா முகம் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழகத்தில் ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கிறது, எவன்லாம் முகம் தெரிந்தவனோ அவன் அறிவாளி என்ற சட்டம் இருக்கிறது. அது இல்லை. ஆயிரக்கணக்கான கண்ணதாசன்களும் கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் லெனினும் இருக்கார்கள், முகம் தெரியல, அதனால மதிக்கலை. தயவு செய்து படைப்பாளிகள் இப்ப நம்மை முன்னிறுத்தி, முகத்தை முன்னிறுத்தினாதான் நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன, நம்ம எதை கொண்டு போகணும்னு தேவைப்படுது. இங்க சுய விளம்பரம் தேவைப்படுகிறது. அப்படி இருந்தால்தான் நம்மளை கவனிப்பான். அதுலேருந்து வித்தியாசப்பட வேண்டியிருக்கிறது. தயவு செய்து தொடர்ந்து இந்த மாதிரி சிந்தனைகளை திரைப்படங்களில் கொண்டு வாருங்கள். அதுதான் வெகுஜனங்களை போய் சென்றடையும். இருந்துச்சுன்னா ஒரு 1000 பேத்துக்கு இது போய் சேருதுன்னா அது ஒரு 5000 பேத்துக்கு போய் சேரும். இந்த 1000 பேர் செயல்பாட்டர்களாக இருக்கலாம், அந்த 5000 பேர் ரசிகர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த 5000 பேத்துல 50 பேர் கண்டிப்பாக செயல்பாடலாக மாறுவதற்கு நிச்சயமாக ஒரு படைப்பாளி இந்த சமூகத்துக்கு முன்பே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்பேற்பட்ட ஆயுதம் உங்கள் இடம் இருந்தது, இருக்கிறது, அதை பத்திரமாக அடுத்த களத்துக்கு கொண்டு போங்கள். தாய் நிலம் எப்போதும் நம்மளை தாங்கும். இந்த தாய் நிலம் அடுத்த தலைமுறைக்கு தாய்மடி விரிக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா வாழ்றதுதான் துரோகம்னா நான் நிச்சயம் செய்வேன். கடைசி என் மூச்சு கடைசி வரைக்கும் நான் செய்வேன். என்ன தப்பு இருக்கு? உனக்கு அது துரோகம், தேசத்துக்கு அது நல்லது. போ பணியாற்று. ஒரு சுவாசம் இருக்கிறது, காற்று இருக்கிறது, அது வந்து நம்ம உள் சென்று வெளியே வருகிறது. நீ உயிர் வாழ்கிறாய், அது ஏதாவது பிராண்டு பண்ணுதா? எனக்கு ஏதாவது என்னை அடையாளப்படுத்தி என்று சொல்லுகிறதா? ஏன் இந்த கவிஞன், ஏன் இந்த சினிமாக்காரன், ஏன் மற்றவர்களெல்லாம் எனக்கு மரியாதை இல்லை, உரிமை இல்லை என்று கேட்கிறீர்கள் என்று கோபம் எனக்கு இருக்கிறது. அந்த கோபத்தை வெளிப்படுத்தினால் நீங்கள் துரோகம் என்கிறீர்கள். சமூகத்தின் மேல் எனக்கு மிக அக்கறை உண்டு, அதனால் சொல்கிறேன். திரைப்படம் என்பது ஒரு தொழில், அவ்வளவுதான். படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான். ஒரு நாளைக்கு ஒரு முறை காலையில் எழுந்து அதை சொல்லிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. எதுக்கு உங்களுக்கு? சினிமாக்காரர்களை சிலைகள் வைத்து கொண்டாடுவார்கள், நீங்கள் இல்லை. திட்டான், காசு கொடுத்து நான் ஒரு கருத்து கேட்கிறேன், தரமாட்டேன் என்று மறுக்கிறாயே என்கிற போது அந்த திரைப்படத்தை சார்ந்த அத்தனை கலைஞர்களையும் ஒரு கேள்விக்குறியாக்குகிறது சமூகம். நியாயம் தானே? அப்படி செய்ய முடியாத போது ஒரு எழுத்தாளனாக மாறுகிறோம், என்ன தப்பு? சிநேகன் என்ன பண்றாரு? நடிக்கிறாரு. நடிக்காத போது மறுபடியும் நடிக்கிறாரு, எழுதி நடிக்கிறாரு. எழுத்தாளன், எழுத்தாளனை ஒன்றுமே செய்ய முடியாது. நடிப்பு என்பது அவசியம். நான் சொல்கிறாங்க, என்னங்க என்னை பார்த்தா அருண்பாரி சொல்கிறாரு, என்ன சார் என்னையும் ஹீரோன்றாரு. சிநேகம் சொல்கிறார், என்னையும் சொல்கிறாரு. உலகத்தில் பிறந்து அம்மாவிடம் பால் என்று கேட்பதற்கு பதிலாக அழுகிற குரலில் ஆரம்பிக்கிறது அபிநயம், நடிப்பு. தேவைகளுக்காக தான் இந்த அசைவுகள். அசைவுகள் நடிப்பு என்று சொன்னால் அது ஒன்றும் கேவலம் கிடையாது. யாருக்காக அசைகிறாய் என்பதிலிருந்து தான் கேள்வி வருது. யாருக்காக அசைகிறாய்? ஒரு மகன் மகள் தாயிடம் பால் வேண்டும் என்று அசைக்க வேண்டும். ஒரு தாய் ஒரு மகளிடம் மகனிடமும் கண்ணசைவில் நான் இருக்கிறேன் பொறு, கணவன் செல்லட்டும் என்று இருக்கலாம். அசைகள் எல்லாம் சரித்திரங்கள், ஆனால் யாரை பார்த்து அசைக்கிறீர்கள் என்பதுதான் வருத்தம். ஒரு நாளைக்கு 1.25 கோடி ரூபாய் கொடுத்து எனக்காக அசைக்கிறாயா என்று சமூகம் கேட்கிறது. பதில் சொல்ல விடத்தில் நீ இருக்கிறாய். 150 ரூபாய் கொடுத்து விட்டு நான் உன்னிடம் எதையோ எதிர்பார்க்கிறேன், ஏன் தரவில்லை என்று கேட்கிறான். அந்த அசைவு தவறாக இருந்தால் ஒரு ரசிகன் கேட்கிறான். நடிப்பு என்பது உன்னதமானது, உங்களிடம் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறேன், என்னை நீங்கள் வாழ்த்த வேண்டும். சிலை வைக்க வேண்டாம், தெருவுக்கு தெரு இருக்கிறது. எனவே மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் கண்டுபிடிப்பாளன், உங்களிடம் அன்பு இருக்கிறது நான் எடுத்துக்கொள்வேன், உங்களிடம் நேசம் இருக்கிறது நான் எடுத்துக்கொள்வேன், எவ்வளவு எடுத்துக்கொள்கிறானோ அவ்வளவு உங்களுக்கு தந்து விடுவேன். நான் என்ன பண்ண போறேன்? ஒன்றும் இல்லை. ஒரு பேரறிஞன் சொல்கிறான், எண்டு எம்டி செல்கிற போது ஒன்றும் இல்லாமல் போ. எனக்கு தோன்றியது ஒன்றும் இல்லாமல் தானே வந்தோம், எல்லாம் சேர்த்துக்கொண்டு நீ எதை ஆளப் போகிறாய் என்பதற்காக சொல்கிறான். நீ கற்றதையெல்லாம் மற்றவனுக்கு சொல், செல்கிற போது உன் சிந்தனை வயப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் எல்லா சொற்களையும் அடுத்த தலைமுறைக்கு நீ கொடுத்து விட்டு போ. ஒரு நெல்மணி போல், ஒரு விதைகளைப் போல், ஒரு காற்றினுடைய அசைவைப் போல் நீ கொடுத்து விட்டு செல், நீ எதையும் வைத்துக் கொள்ளாதே என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞன் சொல்கிறான். நான் அதைத்தான் சொல்கிறேன். காற்று, தாய், நிலம் இதை சொல்கிறது. என் மேல் மிகவும் பரிவு கொண்டு வந்திருக்கிற திரவியம் முதல், கடற்கரை முதல், வடசென்னை இளங்கோ, பக்ரனிலிருந்து லட்சுமிகாந்தன், அவர் குடும்பத்தோடு நல்லா சாப்பிட்டுக்கலாம் வந்திருக்கார்.
சிங்கப்பூர்லேருந்து பாலுமணிமாறன் அவர் வந்து கர்ணகடூர்மா எழுதுவார், சாதாரணமாக இல்லை, நேரடியாக கண்டிப்பார். நம்மூர் கோபிநாத், இந்த முத்து விஜயன், ரூபன் சொல்லிகிட்டே போகலாம், பேராசிரியர் இளையராஜா, இன்னும் மறைந்திருக்கிற ஓவியக்கோடு பச்சைமுத்து, ஏக்நாத், அவங்கெல்லாம் பேசி நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா சினேகன்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை, அவர் கவிஞனா பாடலாசிரியனா திரைப்பட நடிகனா டைரக்டரா பிக்பாஸா மக்கள் நீதி மையத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பாளரா அடுத்து மாநில அளவில் பொறுப்பேற்க போகிற அதிபரா, மூணு பேர் வெயிட் பண்ணுறாங்க ஐடிசியில். வெயிட் பண்ணட்டுங்க, இவ்வளவு படைப்பாளர்கள் உட்கார்ந்து கொண்டு உன்னை கேட்கிறது ஏதாவது சொல் என்று சொல்லிவிட்டு செல், அது பதவி இது உதவி, இங்கே தான் இருக்கணும். அங்கே செல்வது பறந்து செல்வது விமானம், நாங்கள் தரைகள் தாங்கி நிற்கிறோம் நிலம், அதான் நான் சொன்னேன் தாய் நிலம். முதலில் வந்து நான் மழையை பற்றி எழுதினேன் ஒரு நூல், மழைத்தேன். அப்புறம் காற்று பற்றி எழுதினேன், உயிர் காற்று. இருட்டு வந்து ரொம்ப மோசமானது என்றார்கள், நான் கும்மிருட்டு என்று. இருட்டு வந்து ரொம்ப அழகானதுங்க. என்ன பத்து மாதம் அம்மாவுடைய கருப்பையில் நம்ம அதை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வெளிச்சம் எப்போ வந்ததோ எல்லா பயிலும் நடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நாம் பொண்டாட்டிகிட்டு நடிக்கிறோம், பொண்டாட்டி நம்மகிட்ட நடிக்கிறா, நம்மகிட்ட பசங்க நடிக்கிறாங்க, சொத்து இருந்தால் நடிக்கிறாங்க, இல்லைன்னா போடான்றாங்க. உலகமே நடித்து கொண்டிருக்கிறது. வெளிச்சம் என்பது பயமாக இருக்கிறது, இருட்டு என்பது அழகாக இருக்கிறது. இப்பொழுது நான் நிலத்தை பற்றி சொன்னேன். தாய் தான் நிலம், நிலமல்ல தாய், தாயின் கருவறி தான் என் நிலம், அதுதான் என்னை தாங்கியது, அதுதான் இந்த நிலத்திற்கு தந்தது. தாயின் கருப்பை தாய் நிலம், நிலம் கீழே வந்த பிற்பாடு நிலம் எனக்கு தாயாகிறது, நிலம் தாயாகிறது, தாய் நிலமாகிறது, எனவே தான் தாய் நிலம் என்று சொன்னேன். அந்த நிலம் இல்லாவிட்டால் என்ன என்று சொல்வார்கள் சொன்னால் அகதி, அகதியாக யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதை எழுதினேன். கடைசியில் பார்த்தா சினிமாவில் டைரக்டர் ஆடுமார்களுக்கு நீ கவிதை எழுதி அகதியாகிடுபாருன்னு சொல்லி சினேகன் சொல்கிறார். நான் உங்களிடம் உறுதியாக சொல்கிறேன், உங்களை வைத்தும் ஒரு படம் இயக்கலாம், அருண் பாரதி ஒரு பாத்திரம் நடிக்கலாம், அமிர்தம் சூர்யாவும் அதில் நடிக்கலாம், நீங்கள் எல்லோரும் கூட நடிக்கலாம், ஆனால் பிழையற்ற படமாக அது இருக்கும், சம்பாதிக்கும் படமாக இருக்குமா என்று எனக்கே தெரியாது. பணம் போட்டவன் தப்பிப்பானா, தப்பிக்க வாய்ப்பு அதிகம் இருக்கும், விடமாட்டேன். அருகே பணம் போடுவனை விடாமல் அவன் இருக்க வேண்டும், ஆனால் நல்ல செய்திகளை ஒருமுறைதான் சொல்ல வேண்டுமென்றால் அதோடு நிறுத்திக் கொள்வேன், அது எனக்கு போதும். எழுத்துமாகட்டும் திரைப்படமாகட்டும் அது நாம் உயிராக இருக்க வேண்டும், உணர்வாக இருக்க வேண்டும் என்று கருதுவதால் தான் ஒரு தாமதம். கமலஹாசன் அவர்கள் மேடையில் சொன்னார்கள், உன்னுடைய இரண்டாவது படத்தைத்தான் நான் தான் தயாரிப்பேன் என்று சொன்னார். காற்றின் மொழியில் அலைகளில் அந்த சொற்கள் தேடிக்கொண்டிருக்கிறது, இவருக்கு எப்போது தரப்போகிறாய் என்று. நான் அந்த உறக்க குரலை காது கொடுத்து கேட்பதே இல்லை, அவர் வேலையை அவர் செய்கிறார். ஒரு தட்டி கொடுத்தார், நீ நல்லா வருவேன், அதுக்காக கடைசி வரையும் கூட வரணுமா என்ன? தாய் சொல்கிறாள், டே உலகத்திலேயே நீ தாண்டா பெரிய ஆள், ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா நீ டாப்பில் வருவ, அதுக்காக டாப்பில் ஏணி எட்டுன அம்மா வருவா. ஒரு உற்சாகம் தருகிற வார்த்தைகள் தான். இந்த சென்னையில் யாராவது எதிர்பார்த்தீங்களா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஏசி அரங்கம் போட முடியும்? ஆனால் மனது இருக்கிற தமிழ் ஸ்டுடியோ அருண் சொல்கிறார், வேணாம் சார், நிலாவை பாருங்கள், காற்றை பாருங்கள், ஏசி வேணாம், நாமெல்லாம் ஏற்கனவே பிஸி தான், ஏசி வேண்டாம், எல்லாரும் உக்காந்து உணர்வாக ஒன்றாக சேருவோம் என்று சொல்கிற அந்த உணர்வு யாருக்கு வாய்க்கும்? சென்னையில் 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, இது போன்ற மிகச்சிறந்த படைப்பாளர்களையே ஒரு அரங்கம் தாங்கி நிற்பது என்று சொன்னால் சத்தியமாக நீங்கள் நடத்துகிற மிகப்பெரிய ஆற்றல் உள்ள கட்சித் தலைவரால் கூட முடியாது. நீங்கள் பிரியாணி பட்டலம் கொடுக்கணும், லாரி கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தால்தான் வந்து உட்காருவார்கள். உணர்வோடு வாழ்கிற ஒரு மிகச்சிறந்த கலைஞனை படைப்பாளர்களை வாசகர்களாகவும் நண்பர்களாகவும் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், இறந்து போன ஒரு வயதில் இறந்து போன என் தாய் எனக்கு நிலத்தில் விட்டு நட என்று சொன்ன வார்த்தை தான், அந்த வார்த்தை எனக்கு போதும். சினேகன், நீ எத்தனை பேருக்கு மோசமான ஆளுன்னு தெரியாது. சினேகன் சொன்னால் எல்லாரும் சொல்கிறாங்க பெண்களெல்லாம் பார்த்து பயப்படுறாங்கன்றாங்க, ஆனால் பெண்களெல்லாம் அவர் எப்படி சொல்லவில்லை. யாரெல்லாம் கிருஷ்ணர் அப்படி, அப்போ கிருஷ்ணர் தப்பு, ஆலோலம் பாடுகிற கிருஷ்ணன் தோழிகளுக்கு அருகாமையாக சென்று பேசிய வார்த்தையால் அவன் ஸ்ரீலோலன் என்று சொன்னால், தோழிகளையும் அருகில் நின்று உற்று பார்த்து ஆறுதலாக சொல்லுகிற சிநேகன் ஸ்ரீலோலன் தான். ஸ்ரீலோலகன்தான் சிவன், அவன்தான் பார்வதிக்கு மரியாதை கொடுத்தவன். அதுபோன்ற சமூகத்தில் உம்மை நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன், நீ சரியானவன்.
எங்கே போக வேண்டும் என்று தெரியாமல் மலை அறிவிலிருந்து வந்து நதியாக மாறி அணைக்கட்டை தாண்டி ஒரு வரப்புக்கு போகிற போக்கில் இருக்கிற அவஸ்தை நீருக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பயிருக்கு அது கிடைக்க வேண்டும் என்று பல தந்திரங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் சமூகத்திற்காக நீ செய்ய வேண்டுவதற்கு பல்வேறு வேடங்களை பல்வேறு துரோகங்களை நீ செய்து கொண்டு மக்களுக்காக நீ பயன்படுவாய் என்று சொன்னால், நீர் போல் நீயாக இரு என்றுதான் படைப்பாளர்களை சொல்வேன். சிநேகன், நீயும் நீராக இரு, நீரின் நண்பனாக நான் என்றும் இருப்பேன். இதுதான் வசந்தபாலன் அவர்கள் ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் கிடைச்சிருக்கார். அதற்காக 4 மணிக்கு துவங்கிய அந்த பேச்சு நீட்சியாக செல்கிறது என்றதால் வரவில்லை. கோபத்திலேயோ சினிமாக்காரனாக இல்ல, நல்ல நண்பர். இந்த மேடையில் குணசீலன் சொன்னார், குணசீலன் எவ்வளோ கோடீஸ்வரன் எனக்கு தான் தெரியும், இதுவே போதலன்னா காலம் உங்களுக்கு நிறைய தரும், நல்ல ஆற்றல் உள்ளவர். எங்கள் பொன்செல்வனை பற்றி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சார், இவரை பார்த்து கொள்ளவும். அவர் என்ன தான் பார்த்துக்கிட்டார், நான் அவர் பார்க்கல, திறமை இருந்தது. நாளைக்கு வருவார், சௌந்தரராஜன் இருக்கார், நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு படைப்பு என்பது எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதில்லை, அது விதை போல எங்கேயோ ஒரு பாறாங்கலில் முடங்கியிருந்தாலும் ஏதோ ஒரு நாள் மழை பெய்து முளைக்கும், ஏதோ ஒரு நாள் காகம் எடுத்து கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்தில் சேர்த்துவிடும், அது விளையும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு எழுத்தாளன் செல்ல வேண்டும் என்பதற்காக என்னையும் அதுபோல் ஆக்கிக்கொள்கிறேன். எனவே என்னுடைய வருகை, என்னுடைய பணிவான அழைப்பிற்கு நீங்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் முகநூல் அல்ல, முகங்கள், அது நூலாக ஆகிறது. எனவே நூலாக ஆக எதுவும் சரித்திரம் விட்டுவிடாது. எனவே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் அமிர்தம் சூர்யா, மரியாதைக்குரிய சுந்தரபுத்திரன், அன்பிற்கினி அருண் பாரதி, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தோழி முனைவர் மஞ்சுளா, எல்லாவற்றிற்கும் மேலாக அருண், அதற்கும் மேலாக நண்பன் சிநேகன். நண்பன் இன்றைக்கு மட்டும் சொல்ல முடியும், அடுத்த வாரம் பெரிய பொறுப்பு இருக்கிறது. எனவே நீங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் கொடுக்குற நாளாக இல்லாமல் நீங்கள் அழைக்கிற போதெல்லாம் நான் வருவேன் என்கிற நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அளவில் தானிலம் நிகழ்வு நிறைவு பெறுகிறது. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நிறைய நாட்கள் வந்து பாட்டி வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் பாட்டி வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் வரும்பொழுது அந்த தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கு வந்து தண்ணி விடுற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். அப்போது இந்த தண்ணி விடுகின்ற இந்த நிலைமையை வந்து இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன். இன்றைக்கி வந்து பெரிய ஃப்ளாட்டில் இருக்கேன், ஆனால் ஒரு தொட்டி கூட வைக்க முடியாத ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் நான் இருந்துட்டுருக்குறேன். இந்த கவிதை நூலை பார்க்கும் பொழுது ச்சே, ஒரு சின்ன தொட்டியில் கூட வைக்க முடியாமல் போன அந்த வெட்கக்கேடான வாழ்க்கைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன பொறி, ஒரு சிந்தனை வந்து எனக்குள்ளே உதிச்சுக்கிட்டே இருந்தது. அவ்வளவு தூரம் இயற்கைக்காக இந்த நூல் வந்து பாடுபட்டுக்கிட்டே இருக்கு. அதில் முதல்ல ஆரம்பத்திலேயே வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இது யாருக்காக படையல் வச்சுருக்காரு அப்படின்றத சொல்கிறாரு. காணிக்கை, கூடு தேடும் பறவைகளுக்கு, நல்லா பார்த்துக்கோங்க, கூடு தேடும் பறவைகளுக்கு. அதுக்கு அடுத்தது இருக்கு பாருங்களேன், அதுதான் ரொம்ப பகீர்னு இருக்குது. நிலம் காக்கும் மனிதர்களுக்கு, மற்றபடி யாராக இருந்தாலும் அவனெல்லாம் மனுஷன்ற லிஸ்ட்லேயே கவிஞர் வந்து சேர்க்கவே இல்லை. யார் வந்து நிலத்தை பாதுகாக்கிறானோ, யார் வந்து நிலத்தை வந்து சரியாக போற்றுகின்றானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த நூல் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை வந்து காணிக்கையிலேயே சொல்லிக்கிட்டே போகிறார். இப்படி ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை வந்து மின்னல் மாதிரி தெளிச்ச மாதிரியே போகிறாரு. அதில் ஏற்ற பாட்டுன்னு ஒன்று உண்டு. ஏற்ற பாட்டு வந்து இந்த தண்ணியை வந்து இறைக்கிறதுக்காக பாடுவாங்க. கிணறு எவ்வளோ பெருசாக இருக்கும், அதில் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி மோட்டார் வசதியெல்லாம் கிடையாது. அப்போது அந்த ஏற்றம் இறைக்கணும், அந்த தண்ணியை வந்து கிணற்றுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு உழவன் இருப்பான். அவன் வந்து அந்த மாதிரி ஏற்றம் இறைக்கும் பொழுது அந்த களைப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாட்டு பாடுவான், அதை தான் ஏற்ற பாட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஏற்ற பாட்டை தான் ஒருத்தன் பாடிட்டுருக்கிறான். அந்த வழியாக கம்பர் வராரு. கம்பர் வரும்பொழுது இவன் அந்த பாட்டை பாடிட்டுருக்கிறான், மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீர். அதை பாடுறான், கம்பர் அந்த இடத்துக்குள்ளே வராரு. வந்த உடனே அவன் செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்ச உடனே அவன் பாட்டை நிறுத்திட்டான். இப்போ கம்பருக்கு அப்படியே மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, கட 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 கடன்னு. அடுத்த வரி என்னவா இருக்கும், அடுத்த வரி என்னவா இருக்கும். கம்பருக்கு நம்ம என்ன பட்டம் கொடுத்துருக்கோம்னா, கவி சக்கரவர்த்தின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட கவி சக்கரவர்த்திக்கு கூட அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு 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 அந்த வரியே போட முடியாமல் மறுபடியும் மறுநாள் காலையில்
இப்போ வந்ததை விட இன்னும் முன்கூட்டியே வந்து அந்த ஏற்றம் இறைக்கக்கூடிய உழவன் என்ன பாட்டு பாடுவான், அவன் அடுத்த வரி என்ன பாடுவான்னு சொல்லி முன்கூட்டியே வந்து நின்று கேட்டு, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே, தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனேன்னு அவன் பாடி முடித்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சான். அப்படிப்பட்ட பாரம்பரியம் நம்முடைய ஏற்றப்பாட்டு. அதை கவிஞர் சொல்கிறாரு, அந்த ஏற்றப்பாட்டை எல்லாம் இன்றைக்கி எங்கே கேட்க முடியுதுன்னு கேட்டால் எஃப்எம்மில் ரீமிக்ஸாக போயிடுச்சான். அப்படியே ஒழுங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வேற வந்து ரீமிக்ஸ் பண்ணி அதை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துலேருந்து எப்படி பாடுறது அப்படின்ற அவருடைய அந்த உள்ள ஆதங்கம் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காணாமல் போனதை எல்லாம் சொல்லிட்டுருக்கிறார். நாங்கள்லாம் அந்த காலத்தில், அந்த காலம்னு சொன்னோன்னே வயசாயிடுச்சோன்னு நினச்சிடாதீங்க, அந்த காலத்தில் இங்கு பெனில் எழுதுவோம். இங்கு பெனில் எழுந்தால் தான் அழகாக இருக்குதுன்னு வேறு சொல்லுவாங்க. அப்போ அந்த இங்கு பெனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கை வந்து ஃபில் பண்ணணும். இன்றைக்கி மாதிரி ஒரு பெண்ணை எழுதணும் அப்படின்னு சொன்னால் எழுதி முடித்த உடனே தூக்கி போடுற ஒரு கலாச்சாரம் எங்கள் கலாச்சாரம் கிடையாது. யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம் அப்படின்றது பொருள்களுக்கு மட்டும் இல்லை, மனிதனையும் யூஸ் பண்ணிக்கிட்டு த்ரோ பண்ணுற கலாச்சாரத்துக்கு இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். ஆனால் எங்கள் கலாச்சாரம் இருக்குது பாருங்களேன், ரொம்ப உன்னதமான ஒரு கலாச்சாரம். அப்போது அந்த பேனாக்குள்ளே இங்கு பேனாக்குள்ளே இங்கை வந்து நிரப்பணும். வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, எங்களை மாதிரி ஏழை மக்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டார் கடைக்கு போயிட்டு காலையில், அதுவும் முன்னாடி நாள்லாம் போட்டு வச்சுக்கிறது கிடையாது, காலையில் சுட சுட ஃப்ரெஷ்ஷாக போய் அதில் வந்து லைனில் நிற்கணும். ஏன்னா எத்தனையோ பேர் இருப்பாங்க, அதில் நின்று 10 காசுக்கு இங்கு ஊற்றுங்க. அந்த 10 காசுக்கு இங்கு ஊற்றினதுக்கப்புறமா அதை மூடிக்கிட்டு நாங்கள் வருவோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தெரு முழுக்க, அந்த ஊர் முழுக்க ஒரே ஒரு ஸ்கூலை நோக்கி எல்லாருமே போவோம். பயமே இருக்காது, பசங்க போனாங்களே திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா, நல்லபடியாக வருவாங்களா வரமாட்டாங்களான்னு இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு பயமே கிடையாது. இன்றைக்கி ஒரே ஃப்ளாட்லேயே இருக்கிறான், வேறு வேறு ஸ்கூலில் படிச்சுட்ருக்கிறான். அன்னைக்கு ஒரு ஊர் முழுக்க ஒரே ஸ்கூலில் படித்த ஒரு கலாச்சாரம் எங்களுடைய கலாச்சாரம். அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இருந்த நாங்கள் இப்போ திடீர்னு இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும், அதையெல்லாம் ரொம்ப அழகாக நுட்பமாக வந்து கவிதையில் பதிவு செஞ்சுக்கிட்டே வராரு. அந்த ஒரு சில கவிதைகளை மட்டும் உங்களுக்கு வந்து படித்து காட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்படி சொல்லும் பொழுது நிலத்தை எப்படியெல்லாமோ பார்க்கலாம், தாயாக பார்க்கலாம், பெண்ணாக பார்க்கலாம், வேறு எதுதோ பார்க்கலாம். ஆனால் இவர் சொல்கிறாரு, நிலம் தடித்த நீர், நீர் இழகிய நிலம். பா, இந்த தத்துவத்தை எங்கே போய் தேடினாரா அப்படின்றதே நமக்கு தெரியலை. அப்படியே நீர் வந்து தடித்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது நிலமாக மாறிடும், நிலம் மட்டும் இழகி போச்சுன்னு சொன்னால் அது நீராக மாறிடும். எந்த அறிவியல் சோதனை அந்த லெபரேட்டரிக்குள்ளே போய் சோதிச்சார் அப்படின்றது நமக்கு தெரியலை. எவ்வளவு பெரிய தத்துவம் அந்த நீரும் நிலமும் இணைந்திருக்கின்ற அந்த தன்மையை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றார். அதனால் இந்த நிலத்தை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய ரொம்ப, அதுலேயும் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு அவசரமான காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டுருக்குறோம் அப்படின்றது இந்த ஒவ்வொரு கவிதைகள்லையும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு இந்த கவிதையில் வந்து சொல்லிகிட்டே வந்துக்கிட்டே இருக்காரு. நான் நிறைய கவிதைகளை எடுக்க விரும்பலை, ஏன்னா இன்னும் அமிர்தம் ஐயாலாம் இருக்கிறாரு, அவர் ஏற்கனவே ராசி அழகப்பன் கவிதைகள் அப்படின்றதில் காற்றை பற்றி ரொம்ப அழகாக ஆராய்ச்சி பண்ணிட்டார். எந்த இடத்துல பார்த்தாலும் காற்றை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் கவிஞர் அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு இந்த தடவை வந்து நிலத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த அளவில் இந்த கவிதைகளை பார்க்கும் பொழுது, விதைப்பதெல்லாம் முளைப்பதில்லை மண்ணில், விளையாமல் இருப்பதில்லை தண்ணில், நஞ்செய்யில் நெல், புன்செய்யில் எள், சதுப்பில் காடு, மணலில் தென்னை, மலைச்சுவடில் சந்தனம், மண் சரிவில் தேயிலை, கலர் நிலத்தில் அரசமரம், குட்டைகளில் தாமரை, மண் மண்ணாய் போயினும் விளைவிக்கும் இயற்கையை, மண் இயற்கை தாயின் கருப்பை, வெளிச்சத்தின் மறுபிறப்பு, விழுந்தால் எழவைக்கும் மூன்றாம் கை, நீர் அதன் தோழன், யாவரும் தோழமை கொள்ள கை விரித்தபடி எப்போதும் புரிந்து கொள்ளவில்லை பலரும், மண் மறித்து ஆழ்வதற்கல்ல புரிந்து வாழ்வதற்கு. நம்ம முதல்வன் தவறு, இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய ஒரு பாடல், மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசைன்னு ஒரு வரும், ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்றதுல.
கடைசியில் மண் தான் வந்து ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி அதை வச்சிருப்பார். ஆனால் தான் இவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு, மண் மறித்து ஆழ்வதற்கல்ல புரிந்து வாழ்வதற்காக. நீங்கள் மண்ணுக்காக சண்டை போட்டு இதோடைய போயிடுறீங்க, ஆனால் அதுக்காக கிடையாது, இந்த இடத்துல நம்ம நிலச்சி வாழணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டை வந்து சொல்லிக்கிட்டே போகிறார். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகும்பொழுது அவருடைய ஒரு வேதனை, எப்பயாவது இந்த வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஒரு சொந்த வீடு கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்லி சொந்த வீடு இல்லாதவர்களுடைய ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு. பாரதிக்கு கூட காணி நிலம் கிடைச்சிடுமா, ஆனால் ஒரு பாட்டாளிக்கு ஒரு உழைப்பாளிக்கு ஒரு சொந்த வீடாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை வந்து அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி நீங்கள் வெறும் இயற்கையை ஓவியமாக வச்சுருக்கீங்க, ஓவியமாக வச்சு ரசிக்கிறத விட அந்த வரப்பு இருக்கு இல்லையா, அந்த வரப்பு மேலே படுத்து தூங்குற அந்த செய்தி, அந்த விஷயம், அது நீங்கள் ஓவியமாக ரசிக்கிறத விட இன்னும் சுகமானது அப்படின்னு சொல்லி நிறைய பல பல தத்துவங்களை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த கவிதைகள் முழுக்க கவிதையோட பயணிக்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு அங்கங்கே ஒருவேளை சோர்வு ஏற்பட்டால் அந்த சோர்வை நீக்கிறதுக்கு ஒரு அருமையான விஷயத்தை கையாண்டிருக்கார். இதுதான் கலைஞனுடைய கைவண்ணம். அந்த அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் ஓவியம். ஓவியம் என்பதை பேசாத கவிதைன்னு சொல்லுவாங்க, கவிதை என்பதை பேசும் ஓவியம்னு சொல்லுவாங்க. அதை ரெண்டுத்தையும் இணைச்சி இந்த தாய் நிலத்தில் எழுதியிருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இடமா தான் நான் வந்து இதை பார்த்துக்கிட்டே வரேன். இந்த இடத்துல நிறைவாக ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா மனிதனை பற்றி கவிஞருக்கு முழுமையான பெரிய மதிப்பு இல்லை அப்படின்றதுக்கு இந்த கவிதையும் ஒரு உதாரணமாக சொல்லிட்டு இந்த உரைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கலான்னு இருக்கேன். தலைப்பு நில மொழி. நிலம் வந்து பேசுனா எப்படி இருக்கும், பூமியின் உயிர் எழுத்து நீர். பூமிக்கு ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து தண்ணீர் விழ வேண்டும். இந்த தண்ணீர் கீழே இருந்து மேலே போகிறதுல உயர்வு கிடையாது, சிறப்பு கிடையாது. எவ்வளவு தூரம் மேலே போயிருக்கோ அவ்வளவு தூரம் கீழே இறங்கி வர்றதுல தான் சிறப்பு இருக்குது அப்படின்னு கவிஞர்கள் சொல்லுவாங்க. அதனால் இவர் சொல்கிறாரு, பூமியின் உயிர் எழுத்து நீர், மெய்யெழுத்து மரங்கள். இன்னொரு ஒரு இடத்துல சொல்லுவார், அந்த மரங்கள் வந்து ஆண்டனா மரங்களாக நின்றுட்டுருக்கு அப்படின்னு. அதனால் இந்த இடத்துல சொல்கிறாரு, அதனுடைய மெய்யெழுத்து உடம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மரங்கள், உயிர் மெய்யெழுத்து காடுகள். இப்போ உயிரெழுத்து பார்த்துட்டோம், மெய்யெழுத்து பார்த்துட்டோம், உயிர்மை எழுத்து பார்த்துட்டோம், கடைசியாக இருக்கிற ஒரே எழுத்து ஆயுத எழுத்து. அது யார் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மைத்தான் குறிப்பிடுகின்றார், ஆயுதம்தான் மனிதன். இப்படி நாசூக்காக ஒருத்தனை வந்து தலையில் குட்டு வைக்கிறதுக்கு ராசி அழகப்பன் அவர்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம பண்பாடு வந்து எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், எல்லாரும் அந்த காலத்தில் வீட்டில் கொல்லையில் வந்து வெத்தலையை வச்சுருப்பாங்க. அந்த வெத்தலை கொடி படரணும்னு சொல்லி ஒரு அகத்திக்கீரையை நட்டு வச்சுருப்பாங்க. அந்த அகத்திக்கீரையை வந்து சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஆடு வளர்த்துருப்பாங்க. அந்த ஆடு போடுற புழுக்கையை வச்சு காடு வளர்த்துருப்பாங்க. அந்த காட்டில் புழுவாக நெளியும், அதை புரட்டுறதுக்காக கோழி வளர்த்துருப்பாங்க. கடைசியாக இந்த ஆட்டையும் கோழியும் வெளியில் விற்க முடியாது, அதனால் கோவிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. கோவிலுக்கு நேர்ந்து விட்டதுக்கப்புறமா அதை வந்து ஒரு நாள் படையெல்லாம் போடுவாங்க. அந்த படையெல்லாம் போடும்பொழுது ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு படையெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா அவனுக்கு அவளும் அவளுக்கு அவனோன்னு பேசி முடிப்பாங்க. அந்த மாதிரி பேசி முடிக்கிறதுக்கு அச்சாரமாக வரக்கூடியது வெத்தலை தான். இப்படி ஒரு சுழற்சியாக நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம், நம்முடைய பழக்க வழக்கம் இருந்தது அப்படின்றதுக்கு ஒரே சாட்சியாக இருக்கக்கூடிய நூல் இந்த தாய் நிலம்தான். இதனுடைய ஓவியமே ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் அமைஞ்சிருக்கு. கவிதைகளில் ஒருவேளை உங்களுக்கு தோய்வு ஏற்பட்டாலும் இந்த ஓவியங்களை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சரியாயிடும். அதனால் இந்த கவிதைகளை நீங்கள் வாங்கி படித்து நிச்சயமாக பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அரங்கத்தில் வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பலமான வணக்கங்கள். எதிரே இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் பெயர் தெரிந்தோ தெரியாத வகையிலோ தனிப்பட்ட முறையில் ஆளுமையாளாகவே தெரிகிறார்கள். இளம்பரிதி உட்பட, சவுந்தரராஜன் உட்பட, அசரஃப் அலி உட்பட நிறைய
எனக்கு தெரிஞ்சு பார்க்குறப்போ தெரியுது. அதை விட எனக்கு மிகுந்த சந்தோஷம், முகநூலிலே ஒவ்வொரு எழுத்தாளராக தொடர்ந்து கோட்டோவியங்களாக வரைந்து இப்பொழுது முகநூலை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் கோட்டோவிய கலைஞன் தம்பி பச்சமுத்து வந்திருக்கிறார். ஆக இப்படி ஒரு கலைப்பட்டாளமாக தெரிகிறது. உங்கள் அனைவருக்குமான இருக்கை இங்கு இல்லாத காரணத்தினால்தான் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள், நாங்கள் இங்கே இருக்கிறோம். நண்பர்களே, கொஞ்சம் விரிவாகவே பேசலாம், ஏன்னா இன்னும் டைம் இருக்குது. ஒரு விஐபி வர்ற வரைக்கும் ரொம்ப போர் அடிச்சா நீங்கள் கையத்துக்குனா நிறுத்திப்பேன் நான் பேச்சு. 2000 வாக்குகளிலே திருப்பூரிலே ஒரு கூட்டம் நடந்தது, ஒரு கவிதை போட்டி வைத்தார்கள், அதில் எனக்கு பரிசு கிடைத்தது. நானும் தோழி கவிஞர் தாமரையும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அப்பொழுது அங்கே கந்தர்வன் வந்திருந்தார். பரிசெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறப்போ கந்தர்வன் சொன்னார், சூர்யா, வாழ்நாளில் ஒரு மனுஷன் ஒரு முறையாவது ஒரு கவிதையாவது எழுதிடணும் அப்படியே என்று சொன்னார். வாழ்நாளில் ஒரு மனுஷன் ஒரு முறையாவது ஒரே ஒரு கவிதையாவது எழுதிவிட வேண்டும். ஏன் சார்? அப்போ தான் அவன் முழு மனுஷனாக அந்த க்ஷணத்தில் உருவாவான். அது எப்படி? ஏன்னா அவன் கவிதை எழுதும்போது நான் செட்டியாருக்காக கவிதை எழுதுகிறேன், என் ஜாதி வன்னியருக்காக கவிதை எழுதுகிறேன் அப்படிலாம். நம்ம கவிதை எழுதும்போது அவன் ஜாதி மதம் இனம் தவிர்த்து கவிஞனாக மட்டும் இருக்கிறான் அல்லவா, அப்பொழுது தான் அவன் முழுமையான மனிதனாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் கவிதை எழுதும்போது மட்டும்தான் கிடைக்கிறது. எனவே வாழ்நாளில் ஒரு மனிதன் ஒரு முறையாவது ஒரு கவிதையாவது எழுதிவிட வேண்டும் என்று கந்தர்வன் சொன்னார். நண்பர் ராசி அழகப்பன் உடைய நூல் வெளியீட்டு விழா கவிக்கோ அரங்கத்தில் நடந்தபோது சுமார் 400 கவிதைகளை எழுதியிருந்தான் மனுஷன். அதில் 100 கவிதையை பிரித்து என்கிட்ட கொடுத்தாரு, 100 கவிதையை மட்டும் நீ பேசு அப்படின்னு. ஒரு கவிதை எழுதினாலே முழு மனுஷனாக ஆயிடுவாருன்னார் கந்தர்வன். 400 கவிதை எழுதி முடித்து விழா எடுத்த பிறகு இப்பொழுது இரண்டாவதாக இந்த தாய் நிலம் என்ற கவிதை தொகுப்பை வெளியிடுவதற்கான நோக்கம் என்ன? மனிதன் மாமனிதனாக மாற வேண்டும் என்கின்ற பேராசையா என்று தெரியவில்லை. நண்பர்களே, இந்த நூலினுடைய தலைப்பு தாய் நிலம். கோணங்கி, எழுத்தாளர் கோணங்கி, ஒரு நாவலில் ஒரு வரி வரும் இப்படி: மாய தோற்றங்களில் துயரார்ந்த கண்ணிகளின் காலடியில் ஒடிந்த கலப்பையை சுற்றி கண் தெரியாத மண்புழு மோகினி ஆட்டத்துடன் அம்மா பொம்மை சூழ்ந்தது. அப்படி போகும் அந்த வரி, முற்றுப்புள்ளி 10 வரிக்கு பிறகு தான் வைப்பார். அந்த வரியில் ஒரு சொல் அம்மா பொம்மை என்று ஒரு வரும். இவ்வளோ பெரிய நீட்டு வரியில் நடுவில் அம்மா பொம்மை. எப்பொழுதுமே சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்னுடைய குரு ஜெயமோகன் சென்னைக்கு வரும்போதெல்லாம் நான் அவரை சந்திப்பது வழக்கம். ஏன்னா சொல்லிருத்து நல்லது, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பின்னாடி ஏதாவது கிடைக்கும். ஏன்னா ஜெயமோகனை குருன்னா அதுக்கு ஒரு எதிர்வினை வரணும் இல்லைங்களா, அதுக்காக தான் சொல்கிறது. ஏன்னா கரை நல்லது போல் எதிரி நல்லது. அப்போ இந்த அம்மா பொம்மையை அவர் சிலாகித்து பேசினார். ஒரு சொல்லை ஒரு சொல்லோடு எப்படி சேர்க்கிற போது ரசவாதம் நிகழ்கிறது என்று எனக்கு சொல்லி கொடுத்தார். அதன் அடிப்படையில் நான் கவிதை தொகுப்பு வெளியிடுகிற போது சொல்லை சொல்லோடு சேர்க்கிற போது என்ன நிகழ்கிறது என்பதான பரிசோதனை முயற்சிகளெல்லாம் செய்து பார்ப்போம். அப்பொழுது நான் 2000 தாசி அம்மன் என்று ஒரு கவிதை எழுதினேன். அம்மன் உயர்ந்த ஸ்தானம், தாசி மதிப்பீடுகளில் கீழ்ந்தது. இது ரெண்டத்தையும் பொறுத்துகிற போது தாசி அம்மன் என்கின்ற போது ஒரு ஒரு வைப்ரேஷன் வரும். அம்மன் தாசியா இல்லை தாசி அம்மனா, அந்த மாதிரியான சொல் விளையாட்டு அல்லது ரசாயன சொற்சேர்க்கைகள் நடக்கிற போது கவிஞனுக்கு அது கொஞ்சம் சுவாரஸ்யமானது. ஏற்கனவே சொன்னது போல கோணங்கி எழுதிய அம்மா பொம்மை, தாசி அம்மன் நான் எழுதியதுக்கு பிறகு இப்பொழுது இந்த சொற்சேர்க்கை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். தாய் நிலம், ஏனென்றால் தாய் ஒரு உயிரோட்டமான ஜீவன், நிலம் பௌதிக ரீதியாக உயிரற்றது. உயிருற்ற உயிரானதையும் ஜீவன் உள்ளதையும் உயிரற்றதையும் ஒன்றாக சேர்க்கிற போது தாய் நிலம் என்கின்ற சொல்லாடல் கிடைக்கிறது. தாய் நிலம், அதில் என்ன பெருசாக பெரிய வியூ கிடைச்சிருப்பது? தாய் நிலம், அதை அப்படி பார்க்கக்கூடாது.
தாய் நிலம், தாயுடைய நிலம் சொத்தாக பார்க்கலாம். தாய் நிலம், தாயுடைய நிலம், தாய் நிலம், தாயாக இருக்கும் நிலம் என்று பார்க்கலாம். தாய் நிலம், என் தாயே ஒரு நிலம் போல நான் பாவிக்கிறேன், அல்லது என் தாயே ஒரு நிலமாக காட்சியளிக்கிறாள் என்றும் பார்க்கலாம். இந்த மூன்று விதங்களில் இந்த சொல்லை நீங்கள் பார்த்தால், இந்த கவிதை முழுக்க அப்படியாகத்தான் மூன்று வழிகளில் அது பயணம் செய்கிறது. நண்பர்களே, ஔவையார் எழுதியிருக்கிறார் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். அதை தொடர்ந்து பாரதி எழுதியிருக்கிறான் அதே ஆத்திச்சூடியை, புதிய ஆத்திச்சூடி என்ற பெயரில் பாரதி எழுதியிருக்கிறான் அச்சம் தவிர் ஆண்மை தவறேல். எங்கள் நண்பன் ராசி அழகப்பனும் ஆத்திச்சூடியை எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் எழுதுகிற எல்லாமே வேற வேற சமாச்சாரம் இல்லை, முழுக்க முழுக்க நிலத்தை மையப்படுத்தியே ஆள் ஆரம்பித்து அக்கு வரைக்கும் ஒரு புதிய நிலத்துக்கான ஆட்சிச்சுடியை இந்த கவிதையில் எழுதியிருக்கிறார். அகமே நிலம் ஆழ்ந்து உழு, இப்படி வரும் அவருடைய கவிதை. அகமே நிலம், இந்த நிலம், இந்த நிலம் வந்து பௌதிக நிலம் அல்ல, ஆத்திச்சூடியில் வருகிற நிலம் வேற நிலம், அகமே நிலம் ஆழ்ந்து உழு என்பதாக அது ஒரு அந்தாதியை போல நிலத்தை மட்டுமே அதில் பாடி செல்கிறார் ராசி அழகப்பன். சரி, ஏன்டா நிலத்தை பாடணும், இருக்கிற சம் விஷயங்களெல்லாம் விட்டுட்டு இதுதானா இப்போ உனக்கு கிடைச்சிக்குது நிலத்தை பாடுறதுக்கு? ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன் அப்படியாகத்தான் இருப்பான். ஏனென்றால் சங்க காலத்திலே வீட்டிலேயே குடியை குடிச்சானுங்க, வீட்டிலே மது செய்து மூங்கில் மூங்கில் குடுவையிலே வைத்து குடித்த ஒரு பழக்கம் நம்மளுடைய பாரம்பரியம். மது என்பது உணவுகளில் ஒன்று தமிழனுக்கு, அது திருட்டுத்தனமாக குடிக்கிறது இல்லை, அது உணவுகளில் ஒன்று, வீட்டிலேயே காய்ச்சி குடித்தான். சங்க காலத்திலேயே இந்த மாதிரியான வீட்டிலேயே குடித்தான், வீட்டில் மது உணவுப் பொருளாக இருந்தது என்பதற்கான சான்றுகள் நிறைய இருக்கிறது. பாப்பு கடுப்பு அன்ன தோப்பி என்று அகநானூரே வரும். தோப்பி என்றால் கல். இல்லடு கல்லின் தோப்பி பருகி என்று புறநானூரிலே வரும். ஆக உணவாக இருந்த மது அளவுக்கு அதிகமாக போய் தமிழ் இனத்தை அழிக்கிற தன்மையில் வரும்போது தான் வள்ளுவன் உள்ளே வந்து கல் உண்ணாமை என்று எழுதுகிறான். எது கலாச்சாரத்தின் உச்சமாக இருக்கிறதோ அது அந்த இனத்தை அழிக்கிற போது அதற்கு எதிர்வினை ஆற்றுவது என்பது ஒரு கவிஞனுடைய, எழுத்தாளனுடைய கடமை. எனவேதான் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலம் இப்பொழுது சிதைந்து பாழ்பட்டு இருப்பதால் அதை எழுத வேண்டிய கடமை கவிஞனுக்கு இருப்பதால் நிலம் பேசப்படுகிற பொருளாக இருக்கிறது. நண்பர்களே, எனவேதான் இந்த தாய் நிலம், நிலத்தை தன்னுடைய கவிதை தொகுப்புக்கான கருப்பொருளாக ஏற்றிருக்கிறார் ராசி அழகப்பன். நிலம் என்று சொல்லப்படுகிற இடங்களிலெல்லாம் அவர் கருவூலங்களான வயல்கள் என்று குறிப்பிடுகிறார். நடந்து போவதற்கல்ல, நடந்து வாழ்வதற்கு என்று நிலத்தை குறிப்பிடுகிறார். ஒரு இடத்தில் அறம் அகம் புறம் என்று தெரிந்த அழகப்பன், அறம் அகம் புறம் எப்பயுமே இந்த ரெண்டு இருக்கும் இல்லைங்களா, எல்லா விஷயத்திலும் அகம் இருக்கும் புறம் இருக்கும். அகம் புறம் தெரிந்த அழகப்பன் நிலத்தை புறம்போக்கு என்று சொல்வதில் அச்சப்படுகிறார், அதற்கு எதிர்வினையாற்றுகிறார். நிலத்தில் என்னடா புறம்போக்கு, அப்படி பிரிக்காத, ஏன்னா இலக்கியத்தில் அகம் புறம் பிரிப்பதை ஒற்றுக்கொள்கிற ராசி அழகப்பன் நிலத்திலே புறம்போக்கு என்ற, புறம் என்கின்ற சொல்லை அவர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நிலத்தில் ஏது புறம்போக்கு, அகம் நோக்கா அறிவே பிணக்கு என்று எழுதுகிறார். நிலத்தில் ஏதடா புறம்போக்கு, அகத்தை நோக்காத அறிவே பிணக்கு என்று சாடுகிறார் இந்த தொகுதியில். நான் ஒரு கவிதையில் எழுதினேன், மேகம் என்பது மிதக்கும் நீர், மேகம் என்பது மிதக்கும் நீர், நீர் என்பது திரவ மேகம் என்று எழுதினேன். இந்த தொகுப்பில் பார்க்குறேன் நம்ம நண்பன் நிலம் என்பது தடித்த நீர், நீர் என்பது இலகிய நிலம் என்று எழுதுகிறார். ஆக கவிஞர்கள் பெரும்பாலும் ஒத்த சிந்தனையில்தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த தொகுப்பு நல்ல உதாரணம். நண்பர்களே, நின்றால் மழை, நார்மலாக இது கவிதை தொகுப்பில் இல்லை, நார்மலாகவே சொல்கிறேன். நின்றால் மழை, வீழ்ந்தால் அருவி,
நடந்தால் நதி, படுத்தால் கடல். இதுதான் ஒரு ஒரு மழைக்கான சித்திரம். இவர் எழுதுகிறார், நிலத்தை உறங்கும் போது தாய் அமைதியா இருக்குது, உறங்கும் போது தாய், நிற்கையில் தந்தை. எது நிற்குது? நிலம் எங்க நிற்குது? நிலம் உப்பி திமிரி நிற்கிற மலைதான் நிற்கிற தோரணை. மலைதான் தந்தை, கம்பீரமாக நிற்கிற மலை நிலம் தந்தை என்று மாற்றி, உறங்கும் போது தாய், நிற்கையில் தந்தை, நடக்கையில் தோழன். தாங்கிக்கிறான்ல நம்மளை அப்படியே, அதனால் நடக்கையில் அவன் தோழன். விழும் வியர்வை பொழுது தோழி. ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு வியர்வை விழுகிற போது நிலம் தோழியாகிறது. நான் பார்த்தேன், தாய் தந்தை தோழன் தோழி, பொண்டாட்டி இந்த லிஸ்ட்டில் இல்லை, பின்னாடி தான் வரா. ஒரு நிலத்தை தாயாக தந்தையாக தோழனாக தோழியாக பிறகுதான் பெண்டாட்டி என்கின்ற நிலத்தை அவர் வரிசைப்படுத்துகிறார். நிலம் குறித்தான வாழ்வை சொல்கிற போது ஏதாவது ஒரு கதை, ஒரு சம்பவம் இது உள்ளே இருக்கணும் இல்லை? ஒரு கவிதை அப்போ தானே ஜெயிக்கும். அப்படியான விஷயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, ஒரு இடத்துல அடுத்தவன் வரப்புகளில் நடந்த கால்கள் கேட்டன. அடுத்தவனுடைய வரப்புகளில் நடந்த போது கால்கள் கேட்டன. சொந்த வரப்பில் நடப்பது எப்போது? இன்னொருத்த நிலத்தில் போய் நடந்துறிய, உனக்கான நிலம் வரப்பு எப்போ என்று. அதற்கு பதிலாக, அம்மாவின் தாலி கொடிக்காக அடகு வைத்த வரப்பு, அவள் மறைந்த பின்னும் மீட்காமல் போனதை எப்படி நான் உன்னிடம் சொல்வேன் என்று அந்த வரப்புக்கு இவர் பதில் சொல்றார். வரப்பு கேட்குது, ஏன்னா யார் வீட்டு நிலத்தில் நடந்து போற, சொந்தமா நீ எப்படா வரப்பு நிலம் வாங்கி வரப்புல நடக்க போற? என் அம்மா தாலிக்காக அடகு வச்ச வரப்ப மீக்காம எங்க அம்மாவே செத்து போச்சு, நிலமும் கை நவிழி போச்சு, இதை உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது என்கின்ற ஒரு கதை சித்திரத்தை கூட இந்த தொகுப்பில் வைத்திருக்கிறார். அதை ஒட்டிய நாடுகளின் எல்லை வெப்பமான வரப்பு என்று குறிப்பிடுகிறார். நாடுகளுடைய எல்லை எப்பயுமே பதட்டமா இருக்கும், சோகமாக இருக்கும், எந்த நேரத்தில் எது நடக்குன்ற மாதிரி இருக்கும். எனவே நாடுகளினுடைய எல்லையை இவர் என்ன எழுதுகிறார்? வெப்பமான வரப்பு என்று எழுதுகிறார். வரப்புகளில் எப்போதும் நடுகள் சாமியானதில்லை என்று குறிப்பிடுகிறார். ஒரு இடத்திலே இறைவன் இயற்கையா, இயற்கை இறைவனா, எதுவாயினும் இருக்கட்டும் என்று முடிக்கிறார். எது கடவுள் என்கின்ற கேள்வியை இந்த புத்தகத்திலே கொண்டு வந்து இயற்கை இறைவனா, இறைவன் இயற்கையா என்று கேட்கிறார். நண்பர்களே, இயற்கை தான். ஏனென்றால் தமிழன் இயற்கையை வணங்கி வந்தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏனென்றால் நாம் கிராமங்களில் முனீஸ்வரன், முனி என்று தான், பால்முனி, வெப்பமுனி, காட்டுமுனி என்று முனியை வணங்கியவர்கள். மரத்துக்கு கீழே ஒரு கல்லை வச்சுட்டு முனியை வணங்குகிறோம். முனி என்கின்ற சொல்லுக்கு தமிழிலே காற்று என்று பொருள். தமிழ் முனி. ஆனால் இது இப்போ நிலைமை வந்து மொழியோடு நாம் சம்பந்தப்படுத்தி பார்த்தோம்னா, இந்த இயற்கை இந்த மொழி இதோடு சம்மந்தப்படுத்தி பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்த விஷயமா தான் இருக்கும். சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் பல்லவன் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. யார் வண்டி வாங்கினாலும் அங்கே தான் பூஜை போடுவோம், ஆக்சிடென்ட் நடக்கூடாதுன்னு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வரிசையாக புது வண்டியாக நிற்கும். அந்த சின்ன குட்டி கோவில் பிளாட்ஃபார்ம் இருந்தது, ஒரு சின்ன கோவில், அவ்வளோ பிரம்மாண்டமான வரவேற்பு உள்ள செல்வாக்கு உள்ள கோவில் அது. அந்த கோவிலுக்கு பெயர் பாடிகாட் முனீஸ்வரன் ஆலயம். பாடிகாட் முனீஸ்வரன் ஆலயம், பாடிகாட் என்பது ஆங்கில சொல், மெய்காப்பாளன். பாடிகாட், அவன் எனக்கு பாடிகாட் மாதிரிடா. பாடிகாட் என்பது ஆங்கில சொல், மெய்காப்பாளன். ஈஸ்வரன் சமஸ்கிருதம், இயக்குபவன் என்று பொருள். நடுவில் இருக்கிற முனி அதுதான் தமிழ். ஆங்கிலத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நடுவிலே தமிழ் அல்லாடி கொண்டு இருப்பதை தான் இந்த தமிழ், இந்த நம்மளுடைய கோவில்களின் மூலமாக, கடவுள்களின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. மொழி எப்படி சிக்கலாகி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவதற்கு முனி என்கின்ற தமிழ் இப்படியாகத்தான் சிக்கலாகி இருக்கிறது. எனவே இதையெல்லாம் குறிப்பிட்டு கொண்டுதான் இவர் இந்த விஷயத்திலே வருகிறார். அம்மணி பேசுகிறப்போ சொன்னாங்க, எழுதுறவனுக்கு காணி நிலம் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப அவர் வருத்தப்படுறாருன்னு. பாரதி வருத்தப்பட்டான் எழுதுறவனுக்கு காணி நிலம் வேண்டும்னு.
அவன் ரொம்ப த்ரீமச்சி, அது அது கேட்டது. இந்த மனுஷன் எழுதுந்தோம் டூ மச்சு, இந்த அம்மா பேசுந்தோம் அதை விட ஃபோர் மச்சு. ஏன் அப்படின்னா, விஷயம் என்னன்னா சார், ஒரு குழி வந்து 576 சதுர அடி ஸ்கொயர் பிட், ஒரு குழி. 100 குழி தான் சார் ஒரு காணி, அதாவது 57,600 ஸ்கொயர் பிட். என்ன பேராசை, 1000 ஸ்கொயர் பிட்டு வட சென்னையில், 49 லட்சம் ஒரு காணின்றது. காணியினுடைய அளவு தெரியாமலே காணி வேணும் காணி வேணும், எழுதுறவனுக்கு காணி வேணும்னா என்ன இது? அளவு தெரிஞ்சுக்கங்க முதல்ல. 57,600 ஸ்கொயர் பிட்டு ஒரு காணி அவன் அந்த காலத்தில் கேட்டிருப்பான். இந்த காலத்தில் போய் இவர் ராசி அழகம் எழுக்கிறான், எழுதுவதற்கு காணி இல்லை வேணும், என்ன இது? சத்தியமே இல்லை. அது பார்த்தோன்னே ஆச்சரியமாகி போச்சு. இன்னும் இந்த மனுஷனுக்கு ஸ்கொயர் மெட்ராஸில் இருக்கிறானா எங்கே இருக்கிறான், ஸ்கொயர் பிட்டு கணக்கு கூட தெரியல, காணி தெரியாமல் காணி எழுதுறவனுக்கு எப்பறா காணி இல்லை, 57,500 ஸ்கொயர் பிட்டாக கிடைக்கும். இப்படியாகலாம் இந்த தொகுப்பு நம்மளை வேலை வாங்குச்சு. அதுக்காக ஒரு தொகுப்பு அப்படி வேலை வாங்கினா தான் அது சிறந்த தொகுப்பு. ரெண்டாவது இந்த தொகுப்பில் வந்து அழகப்பன், ராசி அழகப்பன் ஆஃபீஸுக்கு வந்தார், கல்கி ஆஃபீஸுக்கு வந்தார். சூர்யா நீங்கள் பேசுகிறீங்கன்னாரு, இந்த புக்கை கொடுத்தாரு. கீழே இறங்கி வந்தப்போ படம் பண்ணுற சூர்யா, சின்னதாக ஒரு படம் பண்ணுறேன், சரி நண்பா நீ நடிக்கிற. ஐயா எனக்கு அதெல்லாம் நடிக்கலாம் தெரியாது, எனக்கு அதுக்கு சுட்டு போட்டால் கூட வராது, நடிக்க தெரியாது. என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான் மனுஷன், உன் பாடி லாங்குவேஜை பார்க்குறேன், செம்ம நடிக்கையா நீ அப்படின்னாப்புல. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த கவிஞனுங்க சில பேர் கவிஞனாகவே இருப்பான், வாழ்கிறப்போ போகிறப்போ வர்றப்போ தூங்குறப்போ எல்லாம் சராசரி தன்மைக்கே வரமாட்டானுங்க. நம்ம ராசி அழகப்பன் அப்படி தான், இயக்குனராகவே சுத்துருத்து, போகிறப்போ வர்றப்போ வர்றப்போ பழகிறப்போ அந்த அந்த அதே டைரக்டராகவே தான், இயல்பு நிலைக்கு வராமலே. நான் ரசித்து பார்க்குறப்பல பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்குது, இனி நடிக்கிற என் படத்துக்கு அப்படின்னு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு ஒரு தொகுப்பில் வந்து நடுவில் படம் வந்தால் பிடிக்காது, என் கவிதை மட்டும்தான் அதில் இருக்கணும். அட்டைக்கு வேணாலும் ஓவியனை பயன்படுத்திக்கலாம். கவிதை முழுக்க படம் போடுறவன், கவிதை முழுக்க ஃபோட்டோவாக எடுத்து போடுறவன் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து அதை எழுதுறீங்கன்னு அர்த்தம். ஒரு நூலை படிக்கிறப்போ அவன் எழுத்து இல்லாமல் இன்னொருத்தனுடைய ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் சேர்த்துறீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து அந்த படைப்பை தர்றீங்கன்னு அர்த்தம். ஃபோட்டோகிராஃபனும் வரான், எழுத்த வரான். இது முழுக்க ஒரு பக்கம் ஃபோட்டோ, ஒரு பக்கம் கவிதை. இது எனக்கு இந்த வடிவம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் ஏன் இது வருதுன்னா, சினிமாக்காரன் இல்லை, தயாரிப்பாளர் நஷ்டமாயிடக்கூடாது, வரக்கூடிய ரசிகனும் ஏமாந்துடக்கூடாது. அப்போது ஒரு கவிதை எழுதி அது சரியாக ப்ரெசென்ட் ஆகி அது ஓய் அவனுக்கு இன்னும் போய் சேர்ந்துருக்குமோ, சேரலைனா படத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருவோமோ என்கின்ற அந்த இயக்குனர் புத்தி வந்து இப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னும் சரியாக வரணுமே, அவன் படிக்கிறப்போ அது சிலாகிக்கணுமே, இந்த வரி போய் சேர்ந்துடணுமே என்று மெனக்கெடுகிற அந்த வாசகனை நம்புகிற, வாசகனை கொண்டாடுகிற, வாசகனுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற இயக்குனர் தான் இந்த வேலைகளை செய்திருக்கிறான், கவிஞன் செய்ய மாட்டான். நண்பர்களே, இந்த தொகுப்பிலே ஒரு வரி வருகிறது, இன்னும் ஒரு ரெண்டு ஷீட்டாக எடுத்துன்னு வந்துக்கிறேன். தாய் மண்ணே கண்ணுறங்கு, தனி தமிழாய் நீ உறங்கு என்று ஒரு வருகிறது. இந்த வரி எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த தனித்தமிழ் என்பது நாம் ரொம்ப பின்னாடி வந்துட்டோம், காலம் கடந்து வந்துட்டோம். இப்போ வந்து தனித்தமிழ், தூய தமிழ் அதெல்லாம் சரிப்படாது. இதை நான் சொன்னால் இவன் தமிழ் இன துரோகின்னு பின்னாடி ஃபேஸ்புக்கில் போட்டுருவானுங்க. இதை நான் சொல்லலை. கீ கரிசல் மேதை என்று நீங்கள் கொண்டாடக்கூடிய கீரா எழுதியிருக்கிறார் மக்கள் தமிழ் வாழ்க என்கின்ற நூலிலே, மொழியில் கலப்பு வேண்டும், வட்டார வழக்கு வேண்டும், இந்த இரண்டு இருந்தால்தான் தமிழ் சமஸ்கிருதம் போல சாகாமல் நீடித்து இருக்கும் அப்படின்னு கீரா எழுதுறாரு, நான் எழுதலை. எனவே இந்த வரி வந்து தாய் மண்ணே கண்ணுறங்கு, தனி தமிழாய் நீ உறங்கு என்பது உடன்பாடானது அல்ல. ஏனென்றால் ஒரு சின்ன நாலு வரியை வாசிக்கிறேன் பாருங்க. சாமா வாங்க வீட்டை விட்டு போனபோது சுமார் 25 வயதுடைய ஒருவன் ஜன்னல் வழியாக குதித்து பீரோவை உடைத்த போது போலீஸ் துப்பாக்கியால் சுட்டதில் இறந்தான். இது உங்களுக்கு தெரிந்த தமிழ். சாமான் வாங்க வீட்டை விட்டு போனபோது சுமார் 25 வயதுடைய ஒருவன் ஜன்னல் வழியாக குதித்து பீரோவை உடைத்து போலீஸ் துப்பாக்கியால் சுட்டதில் இறந்தான். நண்பர்களே, இந்த சாமான் என்பது அரபி சொல், தமிழ் இல்லை. நீங்கள் தமிழ்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க.
சாமான் என்பது அரபி சொல், சுமார்னு பயன்படுத்துறீங்களே அது பார்சி, ஜன்னல் வடமொழி, தனித்தமிழுக்கு இப்போ நான் வரேன். ஜன்னலுக்கு என்ன தனித்தமிழ்? சாளரம் அல்ல. ஜன்னல் என்பது வடமொழி திரிபு, சாளரம் என்பது போர்ச்சுகீசி திரிபு. காலதர், கால் என்றால் காற்று, அதர் என்றால் வழி, காற்று வழி வரி என்பது தான் ஜன்னலுக்கான தூய தமிழ் காலதர். எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ் எழுதுற தமிழே? தமிழ் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பீரோவை உடைத்தான். பீரோ என்பது பிரான்ஸ், போலீஸ் ஆங்கிலம், துப்பாக்கி என்பது துருக்கி. ஆக சாமான் வாங்க வீட்டை விட்டு போன போது சுமார் 25 வயது உடைய ஒருவன் ஜன்னலை வழியாக உடைத்து, பீரோவை உடைத்து, போலீஸ் துப்பாக்கியால் சுட்டதில் இறந்தான் என்பதில் 8 பிறமொழி சொற்கள் இருக்கிறது. நாம் எழுதுறதுல எது தமிழ்னு தெரியாதே இருக்கிறப்போ எப்படி தனித்தமிழை கொண்டு வந்து முடியும்? முதல்ல நம்மள தெளிவாக இருக்கணும்ல எது தமிழ். இப்போ ஜன்னலுக்கே எவ்வளோ பாருங்க, வடமொழி திரும்பியது, போர்ச்சுகீசி திரும்பியது, தமிழில் ஜன்னலுக்கு என்னடானா காலதர். எத்தனை பேர் இம்மாதிரியான சிக்கல்கள் இருக்கிற போது இந்த மாதிரி நம்ம அவசரப்படக்கூடாது. தனித்தமிழே நீ உறங்கு என்று இதெல்லாம் தோணுது. ஏன்னா நம்மளுக்கு இந்த பத்திரிகையில் இருக்கிறதால அந்த புத்தி வந்து நடுவில் வந்து எட்டி பார்க்குது. ஆயினும் கூட நான் என் நண்பனுடைய எழுத்தாற்றலை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட மாட்டேன். நிலமொழி என்கின்ற ஒரு கவிதையில் எழுதியிருக்கான் பாருங்க, பூமியின் உயிரெழுத்து நீர், மெய்யெழுத்து மரங்கள், உயிரெழுத்து காடுகள், ஆயுதம்தான் மனிதன் என்று எழுதுகிறார். திருவாசகத்திலே வருகிற மண்ணாகி வலியாகி என்கின்ற வரியைப் போல 46வது பக்கத்திலும் ஒரு கவிதை வருகிறது. அதில் மிக முக்கியமான வரி, விழுந்தால் எழ வைக்கும் மூன்றாவது கை நீ என்று நிலத்தை பார்த்து எழுதுகிறார். விழுந்தால் எழ வைக்கும் மூன்றாவது கை என்று எழுகிறார். மண் மறித்து ஆள்வதற்கல்ல, புரிந்து ஆள்வதற்கு என்பதான எண்ணற்ற கவித்துவமான வரிகளை தக்க வைத்து கொண்டு நிறைய கேள்விகளையும் ஆய்வுக்கான நம்மை ஒரு வாசகனை ஆய்வுக்காக நகர்த்துகிற விஷயத்தையும் இந்த ராசி அழகினுடைய தாய் நிலம் மிக சிறப்பாக செய்திருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு வெற்றி பெற்ற கவிதை தொகுப்பாகவே கணிக்கிறேன். இத்தனை நிமிடம் என்னுடைய சிற்றுரையை கேட்ட அனைவருக்கும், அதை பதிவு செய்திருக்கக்கூடிய ஊடக கலைஞர்களுக்கும் என் நெஞ்சான்ற நன்றி, வணக்கம். ராசி அழகப்பன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தாய் நிலம் ரொம்ப எமோஷனலாக, சென்டிமெண்டான நேம். ஏன்னா தாயின்றது கடைசி வரைக்கும் நம்மள ட்ராவல் பண்ண முடியலனாலும் ஒரு நிலமாக நமக்கு ட்ராவல் பண்ணும். திடீர்னு கூப்பிட்டு பேச மாட்டாங்க, ஸோ எனக்கு ப்ரிப்பேர்டாக எதுவும் பேச வரல. ராசி அழகப்பன் சாரை பற்றி எனக்கு ரொம்ப குறுகிய காலம்தான் பழக்கம் அவர் சார். சலீம் சார் அவர் மூலயமா பழக்கம் எனக்கு, பட் நான் அவரை பார்த்ததே இல்லை. என்னோடய வாழ்க விவசாயி ஆடியோ லான்ச் ஒரு 10 days பிஃபோர் நடந்தது. அப்போ தான் சார் எனக்கு முதல் முதல்ல நேரில் பார்க்குறேன். சார் வந்து நாளைக்கு ஈவினிங் தான் எனக்கு ஈவெண்ட். ஒரு தயக்கத்தோடு தான் கேட்டேன், சார் உங்களால் வர முடியுமா அப்படின்னு. அடுத்த நாள் வந்து ஜம்மன் ஹீரோ மாதிரி உட்காந்துட்டார் அப்படின்னு சார். வந்தது பட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சார் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஒரு பதட்டம் தான், ஏன்னா எங்களுக்கு நாங்களும் ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அது எனக்கு அதிகம். ஒரு கல்தா டைரக்டர் வந்து எனக்கு மெடலில் உட்காந்துருக்கும் போது கால் பண்ணுறார், ராசியர் கபாசியில் கீழே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சமையல் உட்காந்துட்டு இருந்தார் சார். பார்க்க தோற்றமே பயங்கரமாக நல்லா இருந்தது. அண்டு எங்களுக்காக நல்லா பேசினார். நான் அவர் அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான். சார் சொன்ன மாதிரி அவர் சாருக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேரை தெரியும். என்னையும் வந்து எனக்காக சார் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட் கூட அவரோட வந்து இந்த ஈகோ, அந்த ஒரு அந்த பந்தா அது இல்லாமல் பழகிற ஆள் சார். அது என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நான் அதை எடுத்துக்காட்டதுக்கு என்ன, ஏன்னா எங்கள் கூட நிற்க வச்சு பேசி வச்சுருக்காரு. பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க என்ன பேச வச்சுருக்காரு. இதுக்கு மேலே என்ன பேச தெரில. சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் மறக்காமல் வாழ்க விவசாய பாட்டு கேளுங்க. தாயிலம் தாயிலம் கவிதை நூல் ரேட்டு விழாக்கு என்னை அழைச்சதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இல்லை, சில பேருக்கு தான் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதில் நானும் முக்கியமானவன். ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கேன்னா அது காரணம் அவர், நான் நல்லா இல்லைன்னா அதுக்கும் காரணம் அவர் தான். நல்லா படிச்சுருந்தேங்க ஒரு காலத்தில்,
அற்புதமாக படிச்சுன்னு இருந்தேன். என் கிரகம் பாருங்க, ரெண்டு பேர் ரூபத்தில் அடிபட்டுச்சு. ஒன்று பேராசிரியர் பொன் செல்வ கணபதி. அவர் ஒரு நாள் பேசும்போது சொன்னார், டே நீ பேசிக்கினே இருக்கேடா, வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசையே இல்லையான்னு கேட்டார். யாருக்கு இல்லாமல் இருக்கும், இருக்குது. அப்போ நீ போய் ராசியை பாரு அப்படின்னார். நான் அவரை ஒரே கல்லூரி, எனக்கு அவர் முன்னால் படித்தார், ஒரே கல்லூரியில் வயசு நடிச்சிடாதீங்க, எனக்கு ஒரு 8 வருஷம் சீனியர். செல்வ கணபதி எனக்கும் ஆசிரியர், அவருக்கும் ஆசிரியர். போய் பார்த்துரு அப்படின்னார். சரி போவோம் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஒரு சின்ன ஆஃபீஸ், அதில் உட்காந்துருந்தார். என்ன அப்படின்னு, ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க சொன்னாங்க, பார்க்க வந்தேன். ஒரு பேச்சு போட்டி இருக்குது, பேசுறியா அப்படின்னார். என்ன பேச்சு போட்டி அப்படின்னு, இல்லை மையம்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறோம், இந்த மையம் பத்திரிகையில் ஒரு பேச்சு போட்டி, இந்த பேச்சு போட்டில் எல்லாம் வந்து பேசுங்க அப்படின்னாங்க. ஹோட்டல் காஞ்சி நினைக்கிறேன், ஹோட்டல் காஞ்சியாக இல்லை, ஹோட்டல் பேர் ஞாபகம் இல்லை. பேச்சு போட்டிலாம் பேசி முடிச்சிட்டோம். கமலஹாசன் நடத்துகிறார், அப்போ பெரிய ஸ்டார், இப்போ பெரிய தலைவர். அந்த பேச்சு போட்டியில் நாங்கள்லாம் பரிசு வாங்கிட்டோம், 1000 ரூபா பரிசு. 6 மாதம் ஆச்சு, தரவே இல்லைங்க, இன்னும் தரல, அது வேறு விஷயம். அந்த பேச்சு போட்டியில் வந்து பரிசு தரலன்னு நண்பன் திருப்பதி சாமி இறந்துட்டான், பெரிய இயக்குனர் வர வேண்டியவன். அவன் என்னை தூண்டி விட்றான், டேய் போ கேளு, என்ன போ, உனக்கு தான் ராசி தெரியல, போய் கேளு, 1000 ரூபாடா, விடாத விடாத, போ 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 அப்படின்னு. சரி, இவர் தேடி திருப்பியும் போகிறேன் மையம் ஆஃபீஸ், ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, வாசலில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. யார் நீ? நாங்கள் குணசீலன். எங்கேருந்து வர? மாநில கல்லூரி. என்ன விஷயம்? இல்லை இந்த பேச்சு போட்டி பரிசு சொன்னாங்க, வெயிட் பண்ணு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண, அப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்க. என்ன பரிசு தரவே இல்லையா, 1000 ரூபா வச்சு பரிசு. 1000 ரூபா முக்கியமாக, வாழ்க்கை முக்கியமாக, திருப்பி பிரச்சனை பாருங்கள். 1000 ரூபா முக்கியமாக, வாழ்க்கை முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. எழுத, என்ன பண்ணுற, சும்மா தானே இருக்கீங்க படிக்கும் போது, எழுதுங்க. எழுதுனா காசு தருவோம். இல்லை என்ன எழுதுறது, எதையாவது எழுது. என்ன பத்திரிக்கையில் மையம், மையத்தில் என்ன சார் எழுதுறது, கமலஹாசன் பற்றியா? சேச்சே, வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு அவருக்கு 7ஆம் பொருத்த, ஏன் அப்படின்னாரு. எனக்கு பேசிக்காகவே பிடிக்காதுங்க ஒரு இனத்தை. அவர் அப்படியெல்லாம் கிடையாது, நீ எழுது, நான் பார்த்துக்கிறேன், நான் பாரதிதாசன் எழுதும், பரவாயில்லையா, எழுது எழுது, எது பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னாரு. பாரதிதாசன் யாரெல்லாம் பேட்டி எடுப்பார், ஈரோடு தமிழன்பன் பேட்டி எடுப்பேன், எழுது எழுது, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. 2-3 மாதம் எழுதுனங்க, ஒரு பக்கத்துக்கு 35 ரூபா கொடுத்தாங்க. நமக்கு அப்போ 35 ரூபா பெரிய விஷயம் இல்லையா, நல்லா இருக்கு. 35 ரூபா வாங்குறதுக்கு எப்படி வாங்கணும் அப்படின்னா, நீ எங்கெல்லாம் போன அதெல்லாம் எழுதி மேடம் கிட்டே கொடுத்துருந்தார். மேடம் கிட்டே போய், மேடம் நான் இங்கே போனேன் அங்கே போனேன், அதெல்லாம் தெரியாது, டிக்கெட் வச்சுக்கிறியா, இது பஸ் டிக்கெட், நம்ம சைக்கிளில் போகிற பார்ட்டி, பஸ் டிக்கெட் கொடுத்தா தான் காசு தருவேன்ட்டாங்க. அந்த மேடம் தான் செண்பகுடைய சாருடைய ஒய்ஃப். சரி ஓகே, பஸ் டிக்கெட்லாம் எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் ஒரு 3 மாதம் எழுதி முடிச்சாச்சு. 4வது மாதம் பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க கமல் சாருக்கு, அதை பற்றி எழுதேன். அதெல்லாம் என்னங்க எழுதுறது, ஏதாவது எழுது, நல்லா எழுதும், நல்லா எழுதுவேன். சரி எழுதலான்னு சொல்லிட்டு பத்மஸ்ரீ அவார்டை பற்றி ஒரு முழு புத்தகம், ராசி அடக்கம் சார் என்னை நம்பி கையில் கொடுத்தார். இன்னும் புத்தகம் இருக்குது, எல்லா பக்கத்துலேயும், மேத்தால் ஆரம்பித்து, நாக்கா காமராசனில் ஆரம்பித்து, ஈரோடு தமிழன்பில் ஆரம்பித்து, சுரதா. இதை பார்த்துட்டு கமல் சார் கேட்குறேன், என்னங்க இது, நம்ம பத்திரிக்கை சம்மந்தம் இல்லாமல் இருக்க யார் சொல்கிறார், நம்ம பையன் ஒரு தெரிக்கான், அவன் ஒரு கட்சியில் இருக்கான், வேணா பார்க்குறீங்களா, பார்க்கலான்னு ஒன்று, நாங்கள் ரெண்டு பேர், இவர் கூப்பிட்றாரு வான்னு, சைக்கிள் பஜாஜ் சைக்கிள், நான் ஓட்டுவர் பின்னால் உட்காந்துப்பார், அதான் நிரந்தர நண்பர்னா இல்லையா, ரெண்டு பேரும் நிரந்தரமாக சைக்கிள் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. சைக்கிளில் இப்போ வாசலில் போனால் பாலு வாட்ச்மேன் உள்ளே உள்ள, அப்புறம் உள்ளே போய் நின்னாச்சு, ஒரு பெரிய காண்டஸாக காரு, ஒரு 5 நிமிஷத்தில் முடித்தார் காண்டஸாக காரு, உள்ளேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நான் அப்போ பக்கத்தில் சொன்னேன், என்ன அது காரு வந்துடுச்சு, உள்ளேருந்து இறங்க வேண்டியது, அந்த சைடில் ஏவிஎம் சரவணன் நிற்கிறாரு, விஜி சந்தோஷம் நிற்கிறாரு, எல்லாம் நிற்கிறாங்க, இவர் இறங்கவில்லை, ஒரு 20 நிமிஷம் இருக்கும் நினைக்கிறார், இறங்கிறாரு, இறங்கிட்டு எல்லா கிட்டையும் வணக்கம் வணக்கம்ன்ட்டு உள்ளே போகிறாரு. இவர் பக்கத்தில் போய் நின்று சொல்கிறார், அங்கேருந்து காமிக்கிறார், அந்த பையன்தான் அப்படின்னு கூப்பிடுறாரு வான்னு. போன உடனே அந்த ராஜ்கமல் பின்னால் ஒரு பெரிய இடம், பெரிய குப்பை கிடங்கு மாதிரி இருக்கும், அப்படின்னு பேசுகிறார். பேசிட்டு சொன்னார், நல்லா எழுதியிருக்கேன், நல்ல விஷயங்கள், என்ன வாழ்க்கை லட்சியம்? ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டாமா? திருப்பியும் அதே பிரச்சனைங்க, வாழ்க்கையில் முன்னேற வேண்டாமான்னு. ஆமாம் ஆமாம், முன்னேறணும். அப்போ நீ எல்லாம் வரணும் இல்லை அப்படின்னாரு. ஆமாம் வரணும், என்ன பண்ணலான்னு. என் கூட வந்துரு, பேசிக்காக எனக்கு 2 விஷயம் பிடிக்காதுங்க, ஒன்று உங்கள் இனம் பிடிக்காது, இன்னொன்று சினிமா பிடிக்காது, 3வது பிடிச்ச விஷயம் ரஜினிகாந்துங்கன்னு. அரசு எனக்கு ரஜினி பிடிக்குமேன்னாரு. வா என் கூட வா, பண்ணு எதா பண்ணுனார். வாழ்க்கையில் அங்கே ஆரம்பிச்சதுங்க சோகம். 2008 வரைக்கும் பெரிய பயணம், மிகப்பெரிய பயணம். அந்த பயணத்துக்கு அடிநாதம் மன்னன் ராசி அழகப்பன். நடுப்புற வந்து என்னையே வந்து பத்திரிகையில் எழுதணும் சொல்லி, தாய் இங்கே தான் தாயை பற்றி பேசியிருந்தாங்க இல்லையா, தாயிலும் நானும் ஒரு மாணவன், தாய் மாணவன் தான்,
அந்த இடத்துல நானும் இருந்தேன். அதுக்கு ராசி அண்ணன் தான் காரணம். ரகு சார்கிட்ட அமிச்சாரு, போய் பாருங்க. அப்புறம் அப்பு சார் இருந்தார், அவரை பார்த்து. இப்படி பல விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்துச்சு. 2008 ஒரு சூழல் காரணமாக வெளியில் வந்தேன். வந்தபோது ராசி கிட்ட தான் முதல்ல போனேன், ஏன்னா எனக்கு ராசியானவர் அவர் மட்டும்தானே. அவர்கிட்ட போனேன், விட்றா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, எல்லாம் பார்த்துக்கலாம், மேலே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. இன்னைய வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். அடிப்படையில்னா அது வந்து அண்ணன் ராசி காரணம். தாய்நிலம் நான் படிக்கலை, ஏன்னா அவர் எனக்கு தரலை. ஃபேஸ்புக்கில் டெய்லி பார்ப்பேன், எங்கெங்கேயோ போவார், எங்கெங்கேயோ வருவார், புக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார், எனக்கு வந்து கொடுக்கவே இல்லை. நானும் போய் கேட்கல, அது வேறு விஷயம் வச்சுங்க, கேட்டால் கொடுத்துருப்பாரு, கேட்கல. பட் அந்த புத்தகம் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன், ஏன்னா ராசி சாருடைய எல்லா புத்தகமும் நல்லாயிருக்கும். நேற்றும் முண்டானத்தை ஏதோ பதிவு பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், ஒரு படம் போட்டிருந்தார். நானும் ஒரு ஓரமாக நின்றுருந்தேன். அந்த விழாவில் வந்து சாரு, டிஜிபி ராஜேந்திரன் எல்லாம் கலந்துக்கலாம், விக்ரம்லாம் கலந்துக்கலாங்க. இந்த விழா ஒத்துழைச்சா இருந்தேன், அந்த விழா ஒத்துழைக்கவே இல்லை. அந்த விழா முழுக்க நான் தான் பண்ணேன். அந்த விழா வந்து நம்ம சினிமா சம்திங் ஏதோ ஒரு இடம், அந்த இடம் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. ஃபிலிம் சாம்பரில் நடந்த அந்த விழா, அந்த விழாவில் நான் வந்து கூடவே இருந்து எல்லாம் பண்ணேன். ராசி சாருடைய எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆரம்பத்திலேருந்து அவர் அபூர்வ சிறத்தில் பட்ட கஷ்டத்துலேருந்து இன்றைக்கி அவர் நல்லா இருக்க வரைக்கும் எனக்கு தெரியும். நான் தூரத்துலேருந்து ரசிச்சிக்கினே இருப்பேன், இன்னும் ரசிப்பேன் தூரத்துலேருந்து, இன்னும் தூரமாகவே தான் இருப்பேன், எப்போ கிட்ட வரமாட்டேன். இன்றைக்கி கூட தூரமாக உட்காந்தேன், உட்காந்தேன். எனக்கே ஒரு சின்ன நிரடல் இருந்தது, என்ன நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸில் ஒருத்தான் வந்து உட்காந்துருக்குன்னு, ஐயோ ரொம்ப தப்பான விஷயம் இருந்து. என் வீட்டு ஃபங்க்ஷன், எங்கள் அண்ணன் ஃபங்க்ஷன், என் அண்ணன் ஃபங்க்ஷனில் போய் நான் போய் உட்காந்துட்டு கை தட்டுறதா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஓரம் வந்துட்டேன். உடனே பிரபு சாசனில் போய் நீ உட்கார், நீ உட்காரன்னாரு. இல்லை இல்லை, நான் உட்காரலாம், இங்கே வரல, கொஞ்ச நேரம் நிற்கிறேன், அப்படியே கொஞ்சம் நின்று அப்படியே கிளம்பி போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விழா, எளிமையான தருணம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் அவர். ஏன்னா என் கல்யாணத்துக்கு அவர் தான் இருந்து வாழ்த்துறை வழங்கினார். என் கல்யாணத்துக்கு வந்து தலைமை தாங்கிருந்த அண்ணன் கமலஹாசன், வாழ்த்துறை வந்து அண்ணன் ராசி அழகப்பன். என்னுடைய எல்லா தருணங்களையும் அவர் கமல் சார் கூட நான் இருந்த 18 இருந்தேன். இந்த 18 நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விழாவும் இன்னைக்கு கமலஹாசன் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நடிகனாக தெரியும், அரசியல் தலைவராக தெறியும், ஒரு இலக்கியவாதியாக கமல் சார் வந்து அறியப்பட்டார் அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் அண்ணன் ராசி அழகப்பன் எங்களுக்கு கொடுத்த அந்த உற்சாகம். ஏன்னா இலக்கிய மேடையை வந்து அன்னை கமல் சாருக்கு வந்து அவர் தான் எங்கள் மூலமாக அமைச்சு கொடுத்தார். அன்னை ராஜலட்சுமி இலக்கிய விருதாகட்டும், பல விருதுகள். அன்றைக்கி வந்து அரசியலில் குதிப்பேனா குதிக்க மாட்டேனா, குதிச்சா கால் உடையும் கை உடையெல்லாம் சொன்னார், அது வேறு விஷயம். அந்த நேரங்களில் அழகான ஒரு விழாக்கள், அழகான மேடைகள், நிறைய கூட்டங்கள், இதெல்லாம் வந்து அண்ணன் ராசி அழகப்பன் மூலமாக நாங்கள்லாம் செய்தோம். ஏன்னா தூண்டுதல் அவர் தான். நான் சும்மா ஒரு நாள் உட்காந்துட்டு பார்த்து உடனே கூப்பிடுவார், என்ன சும்மா இருக்குது, ஏதாவது விழா நடத்தலாம், ஏதாவது ஒன்று பண்ண அப்படின்னுவார். இன்றைக்கி வந்து கமல் சாருடைய புத்தகத்தை வந்து நாங்கள் தான் முதல் முதல்ல வெளியிட்டோம். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமையான விஷயம். கேட்ட பொழுதின் பெருதுவக்கத்தாகட்டும், கேட்ட பொழுதின் பெருதுவக்கின் கேள்வி பதில் புத்தகம், தாயில் வந்த கேள்வி பதில் புத்தகம், அதே மாதிரி அவருடைய கட்டுரை தொகுப்பு, இப்படி பல விஷயங்கள் வந்து அண்ணன் ராசி அழகப்பன் மூலமாக நாங்கள் நற்பணி இயக்கத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணோம். இன்றைக்கி நாங்கள்லாம் அவர் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குறோம், சீக்கிரம் தலைவராக வருவார் நான் நம்புகிறோம், வரணும். ஏன்னா அண்ணன் ராசி அப்படி ராசியை அந்த மாதிரி அவர் சீக்கிரமாக தலைவராக கொண்டு வாங்க, முதல்வராக கொண்டு வாங்க. நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, பெரியவங்களாம் வாழ்த்துங்க, நன்றி, வணக்கம். நண்பர் ராசி அழகப்பனோடு 35 பயணித்தவன், மூத்த நண்பர் என்று சொல்லலாம், மூத்த அண்ணன், மூத்த உறவினர் எல்லாம் சொல்வது போல் மூத்த நண்பர் நான். தாய் பத்திரிகை நாங்கள் பணிபுரிந்த நாட்கள், வளம்புரிஜான் அவர்கள் எங்களை வளர்த்தெடுத்த நாட்கள் எல்லாம் பசுமையாக இப்போது நினைவுக்கு வருகிறது. அவர் எங்களை மட்டுமல்ல, கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு 50 மேற்பட்ட இளைஞர்களை வளர்த்து விட்டிருக்கிறார். அவர்கள் எல்லோருமே இன்றைக்கு மிக நல்ல அளவில் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் ராசியினுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. என்றைக்கு முதல் முதலில் சென்னையில் அவரை சந்தித்தேனோ, அதே உற்சாகத்தோடு, அதே ஆர்வத்தோடு, அதே புன்சிரிப்போடு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய பலம், மிகப்பெரிய பலம். இன்றைக்கு யாரை பார்த்தாலும் நடிகராக்குவேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற அவர், 40 நண்பரான என்னை பார்த்து ஒரு நாள் கூட சொல்லவே இல்லை. அவருடைய படத்தில் ஒரு அப்பா கேரக்டராவது தருவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். வாழ்த்துக்கள் ராசி, மென்மேலும் மிகப்பெரிய இயக்குநராக, பெரும் கவிஞராக வளரும் என்று விரும்புகிறேன். சுந்தரபுத்தன் சொல்லும்போது சொன்னார், ராசியினுடைய கவிதைகள் உலகம் முழுக்க அமெரிக்கா உட்பட போய்கொண்டிருக்கிறது, ட்ரம்ப் ஒருவர் தான் அதை பார்க்கவில்லை என்று சொன்னார். அவருக்கு தெரியவில்லை, ட்விட்டரில் ட்ரம்ப் ஒரு பதிவை போட்டுவிட்டார் இந்த நிகழ்வை பற்றி. காலையில் நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் பாரதியிலிருந்து பாரதி தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளராக உள்ளேன். ராசி அழகப்பன் சார் வந்து எனக்கு ஒரு கடந்த 10 தெரியும். அதாவது இப்போ அண்ணன் பிரபு அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் வந்து சிறந்த மருத்துவர்னு சொல்லிட்டு. அதாவது ரெண்டு விதமான மருத்துவர்கள் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் வந்து 5 டாக்டர் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய ஊர் அங்கேருந்தார் இறந்து போயிட்டார், அவங்களாம் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. இப்போ நைட்டு 12 மணிக்கு நான் ஊர்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, கைராசியான சுறுசுறுப்புக்காரங்க அண்ணன்.
பன்னெண்டு மணிக்கு பார்த்தா அடுத்த ஒரு செகண்டில் லக்ஷ்மி இது மாதிரி அடுத்த ரெண்டு செகண்டில் மெசேஜ் ரிட்டன் வந்துடும். நான் நினச்சிட்டு பண்ணடா நம்ம ஊரில் நம்மளுக்கு 9:30 தான் ஆச்சு, அண்ணன் 12:12 இருக்கா அப்போயே உடனே ரிப்ளை பண்ணுறாங்களே. அதுவும் அந்த தமிழ் வார்த்தைகள் வந்து அவ்வளோ அற்புதமாக டைப் பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு அவங்க அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது நம்மளும் தமிழில் டைப் பண்ணணும், ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷே இருக்கிறதுனால நம்மளால் அந்த தமிழ் டைப் பண்ண தெரியாது. நம்ம கவிதைகள் நிறைய எழுதினாலும் சில சமயம் நம்ம குட் மார்னிங் கூட ஜிஎம் தான் போட்டு அனுப்புவோம், இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் எல்லாருமே. ஸோ அந்த சமயத்தில் வந்து அண்ணன் வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் ஜெய்கிரீஷ் போனவா தான் என்னோடய நண்பர் வித்யாசாகர் வந்து வெளியிட்ட கல்தா படத்தோட கண்ணா அந்த பாட்டு வீடாக நடந்தது, அதுக்கு என்னால் போக முடியல. ஆனால் வந்து நீங்கள் தான் நிச்சயம் ஒரு வேற ஒருத்தர் அந்த அதாவது எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, சுறுசுறுப்பாக வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து நம்மளை வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை இந்த பிரபு சொன்ன மாதிரி மருத்துவர் சொன்ன மாதிரி கைராசியான சுறுசுறுப்பான மருத்துவர் அண்ணா அவங்க, அவங்க வந்து மேல்மேலும் பல கவிதைகளையும் திரைப்படங்களையும் எடுத்து இந்த சமுதாயத்திற்கு அதாவது ஒரு குழந்தை படங்களை எடுக்கிறதுல வந்து நிறைய டேரக்டர்களோட சிறந்த டேரக்டர் அண்ணா அவங்க. அவங்க படத்தெல்லாம் பார்த்து நிறைய சமுதாய கருத்துக்கள் வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு அந்த படத்தில். அதுமாரி வந்து நிறைய திரைப்படங்களையும் கவிதைகளையும் மேன்மேலும் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி ப்ளஸ் தாக்கங்களையும் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அண்ணன் அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.